சோ இன்னைக்கு அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் வர்க்கிங் விமன்ஸ் டே செலிப்ரேஷன் நாளைக்கு மார்ச் 8th வந்து நடக்க இருக்கு. ஸோ அதை ஒட்டி யுனைட்ல யுனைட் மெம்பர்ஸ் விமன் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய டீடைல்ஸ் சம்பந்தமா வந்து இப்ப நாலு விமன் மெம்பர்ஸ் வந்து பேச போறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்து. ஸோ இந்து வந்து ஃபர்ஸ்ட் பேச போறாங்க. நெக்ஸ்ட் போஸ்டர்ல ஆர்த்தின்னு ஒருத்தவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆர்த்தி வந்து உடம்பு சரியில்லாதனால லாஸ்ட் மினிட்ல வர முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இந்து செஷன் வந்து ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபாலோடு பை லாவண்யா, தென் ஃபாலோடு பை திவ்யா எஸ் அண்ட் தென் திவ்யா ஏகே, சாரி திவ்யா ஏகே அண்ட் தென் திவ்யா எஸ் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாலு பேனலிஸ்டும் பேச போகிற செஷன்ஸை நம்ம டாக்டர் கல்பனா, ஷீ இஸ் அசோசியேட் ப்ரொஃபஸர் அட் ஐஐடி மெட்ராஸ். ஸோ அவங்க வந்து ஷி வில் சேர் திஸ் அண்ட் ஷி வில் கிவ் அ ப்ரிசைடிங் ஸ்பீச் அண்ட் கன்க்ளூடிங் ஸ்பீச் ஆன் இந்த பேனல் டிஸ்கஷனை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ப்ரெசென்ட் இயர் அஸ் வெல் அஸ் த யுனைட் மெம்பர்ஸ், நாலு பேனலிஸ்டையும் அண்ட் டாக்டர் கல்பனாவையும் வந்து ஐ வில் வெல்கம் அண்ட் ஐ வில் ரிக்வெஸ்ட் காம்ரேட் கல்பனா டு டேக் ஓவர் அண்ட் லீட் திஸ் பேனல் டிஸ்கஷன். தேங்க்யூ வெல்கின். அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். மார்ச் 8th ஒரு நாள் முன்னாடி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யறது ஒரு விசேஷமான ஒரு விஷயமாக நாம வந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. மார்ச் 8th முக்கியத்துவம், அதனுடைய வரலாற்றை பற்றி ஒரு 2 நிமிஷங்கள் நான் சொன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வரலாற்றிலேயே பெண்களுக்கு வந்து அவர்களும் உழைப்பாளிகள், அவர்களும் பாட்டாளிகள், அவர்களும் தொழிலாளிகள், அவர்களும் விவசாயிகள் அப்படிங்கிற அந்த சமூக அடையாளத்தை வந்து ரொம்ப பகிரங்கமாகவே உலகத்துக்கு வந்து அறிவிக்க வேண்டி இருந்தது. ஏன்னா இந்த உலகம் வந்து பெண்களுக்கு கொடுத்த சமூக அடையாளங்கள், இல்ல பெண்களின் சமூக எந்தெந்த சமூக அடையாளங்களை அங்கீகரிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவியாக, தாயாக, ஒரு கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண் என்றால் பாட்டியாக, இப்படிப்பட்ட அடையாளங்களே, அதாவது ஒரு ஆணை சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளமாகவோ இல்ல குடும்பத்தை சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளமாகவோ மட்டுமே பெண்களுக்கு வந்து சமூகம் அனுமதிக்க கூடிய ஒரு சூழலில், நானும் பாட்டாளி, நானும் தொழிலாளி அப்படிங்கிற அந்த அடையாளத்தை பெண்கள் வந்து பகிரங்கமாக உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு அவசியம். இது வரலாற்றுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1908 நியூயார்க் நகரத்துல கிட்டத்தட்ட 15,000 to 20,000 பெண்கள் பனி காலத்துல, விண்டர் மந்த்ல, கடுமையான குளிர்ல, இவங்க வந்து இந்த பஞ்சாலை தொழிற்சாலை, டெக்ஸ்டைல் ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. வீதிக்கு வந்து நாங்களும் வந்து ஒர்க்கர்ஸ் தான், எங்களை எப்படி மறந்துட்டீங்க அப்படிங்கிற அந்த குரலை வந்து எழுப்புறாங்க. 8 மணி நேரம் வேலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. பணியிடம், பணி சூழல் என்பது உகந்த நல்ல இடமாக, நல்ல சூழலாக இருக்க வேண்டும். எங்களுடைய குறைந்தபட்ச கூலி, பெரிய கூலியெல்லாம் அவங்க வந்து கேட்கல, குறைந்தபட்ச கூலி வேண்டும். கண்ணியம், எங்களுக்கான ஒரு கண்ணியம் வேண்டும், கண்ணியத்துடன் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி, உரிமைகளும் மனித கண்ணியம், இதைதான் வந்து வலியுறுத்தி இதை வந்து 20,000 பெண்களின் எழுச்சி அப்படிங்கிற அளவுக்கு வந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம். அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வரலாறு வந்து சர்வதேச பெண்கள் தினம் அப்படிங்கிறது உண்மையாகவே சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம். அந்த வார்த்தையை, அந்த சொல்ல நம்ம வந்து விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. பெண்கள் தினம், ஏன்னா இதுல என்ன டேஞ்சர் இருக்கு, அந்த உழைக்குங்கிற வார்த்தையை மறந்துட்டோம் வச்சுக்கோங்க, விட்டுட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக கார்பரேட்டுகளும் வியாபாரிகளும் இன்னைக்கு மார்ச் 8 வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இந்த உண்மை தானே. மார்ச் 8 அப்படின்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ, உங்க ஒய்ஃபுக்கோ, உங்க மனைவிக்கோ ஒரு புது வாஷிங் மிஷினோ, கோல்டு ஜுவல்லரியோ, இல்ல பிளாட்டினம் ஜுவல்லரி, இல்ல ஹேண்ட்பேக், இல்ல மேக்கப், அவங்க விருப்பப்பட்ட விஷயத்த நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்ப ஒரு பெண்ணை வந்து உழைப்பாளியாக பார்க்காமல், உழைப்பாளி அப்படிங்கிற அடையாளத்தை அங்கீகரிக்காமல், நுகர்வு பொருளாகவே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நுகர்வோராகவே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப த உமன் அஸ் அ கன்சியூமர், நாட் உமன் அஸ் அ வர்க்கர். அப்ப இதுல இருக்கிற பயங்கர சிக்கல் வந்து,
மார்ச் 8 வந்து அனைத்து உழைக்கும் பெண்களுக்கும் ஒரு உரிமையை கோரக்கூடிய ஒரு தினமாக இருந்தது. இன்னைக்கு மிகப்பெரிய கிரீட்டிங் கார்டு கம்பெனிக்கும் கார்பரேட்டுகளுக்கும் கமர்ஷியல் பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கும் கொள்ள லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தினமாக மாறிடுச்சு. இது வந்து ரொம்ப துர்திஷ்டவசமான ஒரு விஷயம், வெரி வெரி அன்பார்ச்சுனேட் திங். இது ஒரு மிகப்பெரிய, இது ஒரு ட்ராஜடி ஒரு அப்படின்னு கூட நாம வந்து சொல்லலாம். அப்ப அந்த உழைப்பாளி அப்படிங்கிற அந்த சொல்ல அந்த அடையாளத்தை நாம பெண்கள் தினத்தோட சேர்ந்து பார்க்காமல் அதை எங்கேயோ நம்ம வந்து தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உண்மைதான் இதுக்கு பின்னணியில வந்து இருக்கு. அப்கோர்ஸ் அதோட சேர்த்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து உழைக்கும் பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லும் போது சம்பளம் வாங்கி உழைக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாமல், இல்ல ஒரு ஊதியம் வாங்கி உழைக்கும் பெண்கள் மட்டுமே இல்லாமல், அனைத்து பெண்களும் உழைக்கிறார்கள். வீட்டு வேலை செய்யறாங்க, இல்ல கிராமமாக இருந்தா சொந்த ஆடு மாடு பராமரிப்பு இருக்கு, குடும்ப தொழில்கள் இருக்கு, வீட்டை சுத்தி வயல் இருக்கு, வயல் வேலைகளை வந்து செய்யறாங்க. சோ சம்பளம் வாங்காத, ஊதியம் வாங்காத, கண்ணுக்கு தெரியாத குடும்ப வேலைகள் உட்பட பல வேலைகளை செய்யக்கூடிய அனைத்து பெண்களும் உழைப்பாளி பெண்கள் தான். சம்பளம் வாங்கி பெறக்கூடிய பெண்களை மட்டும் நாம் இதில் வந்து கொண்டு வரவில்லை அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. பெண் தான் முதல் பாட்டாளி சமூகத்தில் வரலாற்றில். சோ இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை தான் இது. இப்ப ஐடி செக்டரை பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் வந்து ஒரு அறிமுகமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, ஆனாலும் முகநூலில் இதை பார்க்கக்கூடிய பல நண்பர்களும் மற்றவர்களும் ஐடி துறையை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றது அப்படிங்கறதுனால ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஓவரால் ஒரு கான்டெக்ஸ்ட் மாதிரி, இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி என்பது ஹை பேட் ஜாப்ஸ் ஆக, அதிகமான வருமானத்தை ஈர்க்கக்கூடிய வேலையாக, மிகவும் மிகவும் மதிப்பை சமூகத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வேலையாக, ஹை அண்ட் ஜாப்ஸ் ஆக, ஒயிட் காலர் ஜாப்ஸ் ஆக இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வளர்ந்து விட்டது இருக்கிறது. ஐடி செக்டருக்குள்ள ஒரு படிநிலை இருக்கு, ஒரு ஹையரார்க்கி இருக்கு, ஒரு ஹையர் ஹையர் லெவல்ல இருக்கிற கூடிய சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ஜாப்ஸ் ஒரு பக்கமும், கொஞ்சம் அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஐடி எனேபிள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ITES, முன்னாடி கால் சென்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ITES. ஸோ ஐடி அண்ட் ITES இது ரெண்டுமே சாஃப்ட்வேர் பிளஸ் ITES சேர்ந்ததுதான் இந்த ஐடி துறை. அதற்குள் இந்த படிநிலை இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஹையரார்க்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்கு. மூன்றாவதாக, உலக அளவில் சமத்துவம் இல்லாத ஒரு வளர்ச்சியை உலக அளவில் இந்த ஐடி துறையிலும் நாம் பார்க்கலாம். அதாவது அது என்ன அனீவன் குரோத் அப்படின்னு சொல்லும் போது, முதல் உலக நாடுகள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், யூரப், நார்த் அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள் அவர்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர் சர்வீஸ் லேபரை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, மூன்றாம் உலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதை எந்த நாடுகள் அந்த வேலைகளை வந்து அந்த 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 கான்ட்ராக்ட்ஸ அந்த வேலைகளை வந்து வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்றாம் உலக நாடுகள், குறிப்பாக அந்த பட்டியலில் இந்தியா, ஜமேக்கா, பார்படோஸ், அயர்லாந்து, பிலிப்பீன்ஸ். ஸோ அப்ப இந்த நீங்க அந்த காலனி ஆதிக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சி அடைந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கைய நாடுகள் அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு லேபர் மார்க்கெட்ல ஒரு ஷார்டேஜ் இருக்கு, ஸ்கில்டு லேபர் பவர் ஐடி பர்சனல்ல ஷார்டேஜ் இருக்குன்னு சொல்லும் போது, மூன்றாம் உலக நாடுகளுக்கு அந்த வேலைகளை அவுட் சோர்சிங் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதற்கு ஒரு பின்னணி, அந்த அசமத்துவ வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின்னணியை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர், இந்த துறையை கட்டமைக்கக்கூடிய விஷயமே இந்த பின்னணி தான். இந்தியாவுடைய பொசிஷன் இன்னைக்கு அஸ் அ மெயின்லி அஸ் அன் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீசஸ், ஏற்றுமதி, அதாவது சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நார்த் அமெரிக்காவுக்கு யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு இந்தியாவுடைய நிலை இருக்கு. இதிலும் வந்து கடுமையாக மூன்றாம் உலக நாடுகளுக்கு இடையே போட்டியும் இருக்கு. ஒரு காலகட்டத்துல இந்தியா வந்து கால் சென்டர் எம்ப்ளாய்மெண்ட்ல முதல் பொசிஷன்ல உலக அளவில் இருந்தது, பிலிப்பீன்ஸ் நாடு வந்து இந்தியாவை தோற்கடித்து விட்டது. ஏன்னா இன்னும் குறைவான சம்பளத்திற்கு, இன்னும் குறைவான காஸ்டுக்கு பிலிப்பீன்ஸ் நாட்டால் அந்த மார்க்கெட்டை வந்து பிடிக்க முடிந்தது. ஸோ மூன்றாம் உலக நாடுகளுக்கு இடையே அந்த போட்டி, இதனால் இந்த செக்டருக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கர சரிவு வீழ்ச்சி, சரிவும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும், அப்ப வேலைகள் இருக்கும் வேலைகள் இல்லாமலும் போகும். சோ இது ஒரு வாலட்டைல் செக்டர், இது வந்து ஒரு பயங்கர வாலட்டைல் செக்டர். அப்ப இதையும் நம்ம வந்து மனசுல, ஹை எண்ட் செக்டராக இருந்தாலும் இது ஒரு வாலட்டைல் செக்டர், கடுமையான போட்டி உலக மார்க்கெட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மனசுல வந்து வச்சுக்கணும். இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷன் இருக்கு அப்படின்னு இந்த செக்டர்ல அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு காரணம் நேருவின், ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த போது நேருவிய நீரா அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு முன்னின்று வளர்ச்சி பாதையை வழி நடத்தியது,
ஸ்டேட் லெட் டெவலப்மென்ட் சோ அரசு முன்னின்று வளர்ச்சி பாதையை வழிநடத்தும் போது இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல செய்த இன்வெஸ்ட்மென்ட்டும் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பூல் ஆஃப் ஸ்கில்ட் ஹியூமன் கேபிடல் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆங்கிலம் தெரிந்த கிராஜுவேட்ஸ் இந்தியா போன்ற நாடுகளில் இருப்பதால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இன்னைக்கு இந்த குளோபல் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட் லெட் டெவலப்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறதையும் தொடக்கத்துல நான் சொல்ல வேண்டி இருக்கு கடைசியாக ஐடி செக்டரை இன்னைக்கு ஒரு அடையாள சின்னமாக இந்தியாவின் அடையாள சின்னமாகவே பார்க்கப்படுகிறது அதாவது இது ஒரு நவீன துறை மாடர்ன் செக்டர் இது வந்து புது இந்தியாவை உலகத்திற்கு காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா இப்ப இந்த பிம்பத்தை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியிருக்கு ஏனென்றால் இதை பற்றி இதை சம்பந்தப்பட்ட இன்னொரு ஒரு கட்டமைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா இது ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாயர் அனைவருக்கும் எந்த சாதியாகவும் வர்க்கமாகவும் குடும்ப பின்னணியாகவும் ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருக்கும் இந்த வேலை வாய்ப்புகள் சமமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஒரு கட்டமைப்பு ஒண்ணு இருக்கு ரெண்டாவது அந்த வேலையில் சேர்ந்த பிறகு அனைவருக்கும் இதில் சமத்துவமான ஒரு வேலை சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டமைப்புங்கிறது இமேஜ் பிம்பம் இது வந்து உண்மை அப்படின்னு நான் சொல்ல வரல இது ஒரு கட்டமைப்பாக நான் சுட்டி காட்டுறேன் அப்ப இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய நான்கு பேரும் பேசும்போது ஐடி செக்டர் துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கும் சவால்கள் என்னென்ன ஜெண்டர் பாலினம் என்னும் பார்வையை பாலினம் என்னும் கண்ணாடியை நாம் சப்போஸ் நாம் போட்டால் ஐடி செக்டர் எப்படி அதை மாற்றி நாம் பார்க்கலாம் பாலின பார்வையுடன் பார்க்கும் போது ஐடிஐ ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாயராக தான் நம்ம பார்க்க போறோமா இல்ல இந்த கலையில வந்து கொஞ்சம் நம்ம இதுவரை பார்க்காத பேசாத சில உண்மைகளையும் முன்னுக்கு கொண்டு வர போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழும்புது அந்த கேள்வியோட நான் வந்து இந்த செஷனை வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் முதல்ல வந்து இந்து இந்து ஐ இந்து வந்து அவங்க ஹலோ வணக்கம் தோழர் எல்லாருக்கும் வணக்கம் சாரி எனக்கு பேசி ரொம்ப பழக்கம் கிடையாது இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி ஒரு பேனல் அப்படின்னு போட்டு பேசுறது ஸோ ஆக்சுவலா நான் இந்த கடந்த சில நாட்களா நிறைய மதர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசினேன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அது அமைஞ்சிட்டாங்க அந்த ஏஜ் குரூப் அது வந்து அப்படிதான் இருந்துச்சு ஸோ அவங்க வந்து சொன்ன சில விஷயங்களை வந்து நான் கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தனால அதை மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை வேகமா சொல்லிடுறேன் ஸோ தட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க சொன்ன விஷயங்களை பாத்திரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் 1961லயே வந்திருக்கு ஸோ ஆனா அப்ப அது ஸ்டார்ட் பண்ணது ஜஸ்ட் 12 weeks of maternity leave. So, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி ஒரு பிரேக் எடுக்கிறப்போ அரவுண்ட் 2010லயே வந்து இட் வாஸ் ஒன்லி 3 months. இப்போ 2017ல தான் ப்ரைவேட் செக்டருக்கு 6 months வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே அப்படிதான் 6 months பெய்டு லீவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டில் வந்து கொண்டு வந்தது வந்து இப்போதான் பண்ணியிருக்கோம் இதுவே வந்து லேட்டு தான் பட் இப்போ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு மதர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க வீணா டிராப் அவுட் ஆனதுக்கு என்ன ரீசன் ஏன் நீங்க வந்து உங்களால கண்டினியூ பண்ண முடியல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அதுல முதன்மையா அவங்க சொல்றது வந்து எனக்கு வந்து என்னோட சைல்டை நான் பார்க்கணும் பிகாஸ் இந்த செட்டப் வந்து சரியில்லை அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க மெயினா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் 2017 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் கூட அது என்ன அசியூம் பண்ணுதுன்னா 6 months எனக்கு பெய்டு லீவு கிடைக்க போகுது அது முடிஞ்சு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் க்ரீஷில் என் குழந்தைய விட போகிறேன் நான் ஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு நர்சிங் பிரேக்ஸ் கிடச்சிருது அதோட என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதுன்னு அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூஃபோரியா மாதிரி சம்திங் லைக் தட் ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினரி லேண்ட் மாதிரி அது அசியூம் பண்ணிடுது பட் அது அப்படி இல்லை ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் டாப் ஐடி கம்பெனிஸ் டாப் எம்என்சிஸ் வெல் பேயிங் ஜாப்ஸில் இருக்கிறவங்கனால இதை வந்து பண்ண முடியுது லைக் அவங்க ஒரு எக்ஸ்டர்னல் கேர் கிவருக்கு போகிறதுக்கு அவங்களே கூட
தே டிலேட் ஆக்சுவலா இந்த சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க வந்து பல விதங்கள்ல அவங்க வந்து இந்த லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தே ஆர் ட்ரைங் டு கீப் அன் எக்ஸ்டர்னல் கேர் கிவர். எக்ஸ்டர்னல் கேர் கிவர்ன்றது போறதே வந்து கொஞ்சம் ரொம்பவே ப்ரோக்ரெசிவ் விமன், நல்ல வெல் பெய்டு ஜாப்ல இருக்கிற விமன்ஸ்னால தான் முடியுது. ஸோ அஃபோர்டபிலிட்டி ஒரு க்வெஸ்டின். அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 இயர்ல தான் நானே கம்ஃபர்டபுளா இருக்கேன் என் சைல்டை வந்து கொடுக்கறதுக்கு. இப்ப ஒரு ஒரு சைல்டுக்கு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு மதருக்கு ஒரு ஒரு டிசையர் இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றதுக்கு இதுல ஒரு இடம் இல்லாம இருக்கு பிரைவேட் செக்டர்ல. எஸ்பெஷலி இந்த ஜாப் இன்செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வருது. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து 1 to 2 இயர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட இருக்கிறப்போ தான் நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க. அதுக்கு ரீசன்ஸ் வந்து கிரீஷ் இருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு என்னோட மெயின் ஆஃபீஸ் வந்து இட்ஸ் அ வெரி பிக் ஆஃபீஸ், வெரி வெரி பிக் எம்என்சி. ஆனா நான் இருந்தது பிரான்ச் லொகேஷன்ல இருந்தேன், அங்க இல்ல கிரீஷ், இந்த மாதிரி எத்தனையோ விஷயத்தினால நான் டிராப் ஆனேன்றது வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தவங்க அவங்க தான் மெயினாக வந்து தே வேர் ஏபிள் டு கம் பேக் ஆஃப்டர் 6 மந்த்ஸ். முன்ன வந்து இது 3 மந்த்ஸாக இருந்தது விச் வாஸ் வேர்ஸ். அப்போ 6 மந்த்ஸ் நல்லா இருக்குங்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிறாங்க, அதை விட பெட்டராக இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. பட் ஸ்டில் தேசே இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று ஸோ எக்ஸ்டெண்டட் சப்போர்ட், மேனேஜ்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சில இடங்கள்ல. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க, சபாட்டிக்கல் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. பட் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் டு எவ்ரிபடி அண்ட் த பாலிசி அண்ட் லா இஸ் நாட் என்ஷூரிங் தட் இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. ஸோ அக்ரூட் லீவ்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அக்ரூட் லீவ்ஸுங்கிற கான்செப்ட் எல்லா கம்பெனிலையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. இது ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒரு பெரிய பூன் அப்படிங்கிறாங்க. கொரோனாவை நிறைய பேர் ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்றதாக கூட இருக்கு. பிகாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறனால அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா தே ஆர் ஒர்க்கிங், ஒர்க் பண்ணிட்டு ஐ எம் ஆல்சோ ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் மை சைல்டுங்கிறாங்க. வென் தே ஆர் வெல் டூயிங் தே ஆர் கீப்பிங் அ பேபி சிட்டர் ஆல்சோ. ஸோ சம்ஹவ் தே ஆர் மேனேஜிங் அண்ட் லைக் ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கொஞ்சம் பே கம்மியா இருக்கிறவங்க கூட மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அரவுண்ட் த வேர்ல்டு பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம அப்ராட்ல இருக்கிற பாலிசிஸை நம்ம திவ்யா ஏகே தோழர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல எஸ்பெஷலி ஸ்வீடன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல 390 டேஸ் வரைக்குமே 80% வேஜஸ் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. பிளஸ் அவங்க இன்னும் வேணும்னு 480 டேஸும் அலோவ் பண்றாங்க. பட் பெய்டு வேஜஸ் 80% அப் டு 390 டேஸ். நார்வேனா 400, குரோஷியானா 365, சர்பியா 365, யூகேல கூட ஆக்சுவலா 1 இயர்க்கான ஆப்ஷன் இருக்கு. பட் இன் யூகே வந்து 6 மந்த்ஸுக்கு அப்புறமே இதர் மெனி பீப்புள் ஹூ வாண்ட் டு ரிட்டர்ன் டு ஜாப்ஸ். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா கிரீஷ் ஃபெசிலிட்டி வந்து எக்ஸ்டென்சிவா இருக்கு. எவ்ரி ஸ்கூல் ஹாஸ் எ கிரீஷ் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. பிளஸ் அங்க சைல்ட் மைண்டர்ஸ் இருக்காங்க, ஹூ ஆர் ரெஜிஸ்டர்டு பீப்புள் வித் ஆல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர்ட் பீப்புளா இருக்கிறவங்க. பட் ஆல் திஸ் பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பீப்புள் கேன் அஃபோர்ட் திஸ். ஸோ அங்கேயும் சைல்ட் கேர் எப்படி அஃபோர்டபிளா அப்படின்ற குவஸ்டின்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் அங்க வந்து சைல்ட் கேர் கிரீஷஸ்ங்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட்ல இருக்கு. ஆனா நம்ம இடங்கள்ல எப்படி இருக்கு, ஈவன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கூட நம்ம இன்னும் ஃபுல்லா கிரீஷ் வந்து கொண்டு வரல. ஈவன் பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட போதுமான கெப்பாசிட்டி இருக்கா கிரீஷுக்கு, போதுமான சைல்ட் அண்ட் கேர் கிவர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். 0 to 2 இயர்ஸ் ஓல்டுல இட் வில் பி 1:3 or 1:4. அது கொடுக்குறாங்களா, அது வந்து அவங்களுக்கு மோர் எக்ஸ்பென்சிவா, இல்லை எங்களை வந்து அவங்க வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கறது வந்து பெட்டரா அப்படின்றது வந்து பார்க்கணும். இப்போ எங்களுக்கு தான் டைம் கொடுக்கணுமாங்கிற கேள்வி இருக்கு, அதை நான் நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். ஸோ எக்ஸ்டெண்டட் மேட்டர்னிட்டி லீவ் ஆப்ஷனலா ஏன் வச்சிருக்க கூடாது நம்ம, அதுக்கு ஒரு சஸ்டனன்ஸ் பே கூட பே பண்ணலாம் நியாயமா பார்த்தா. ஒரு சிங்கிள் மதர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல அது கூட நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஆனாலுமே இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப எக்ஸ்டென்சிவா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலிசிஸ் நம்ம டிசைன் பண்றது கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் நம்ம வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஈவன் அந்த 2017 அமெண்ட்மெண்ட் வந்தப்போவும் என்ன நடந்திருக்கு, நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து 3 மந்த்ஸ் ஏத்திருக்கீங்க, which is many pay, jobs are high paying jobs IT ல
டாப் ஜாப்ஸ் டாப் கம்பெனிஸை வந்து இதை விரும்புவாங்களா? தே ஆர் கம்பெனிஸ் ரன்னிங் ஃபார் ப்ராஃபிட். அவங்க வந்து இந்த காஸ்ட்டை பார்த்துட்டு வில் தே ஸ்டாப் ஹையரிங் விமன், இந்த ரிஸ்க் இருக்கா அப்படின்ற கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இன்னொரு மேனேஜிங் டைரக்டர் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு விமன், ஷீ இஸ் ஆல்சோ அ வெரி குட் லேடி, ஷீ ஹே ரன்ஸ் அ கிரியேஷன் ஹர் கம்பெனி வித் மோர் தேன் 50% உமன். ஆனால் அவங்க அவங்க வந்து ஷீ மேக் ஷுர் ஷீ ஹேஸ் மோர் தேன் 50% உமன், பட் ஈவன் ஷீ இஸ் டெல்லிங் தட் இந்த 6 months வந்து ஒரு ஹியூஜ் இதுதான், பிகாஸ் ஃபார் ஸ்மால் கம்பெனிஸ், அவுட் சோர்சிங் பிஸ்னஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் பிளாக் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்றதையும் நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க அது அவங்களோட கன்சர்ன்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அட்லீஸ்ட் வந்து இந்த பிக் கம்பெனிஸ் அவங்க வந்து கான்ஸ்டண்டாக தே ஆர் ஹையரிங், நிறைய ஹையரிங் பண்ணுறாங்க, தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு இருக்கிறவங்க மதர்ஸை ஏன் வந்து ஒரு பெஞ்சில் இருக்கிற, அட்லீஸ்ட் முன்ன பெஞ்ச் கான்செப்ட் வந்து ரொம்பவே அதில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, but they kept a people some people in their pool, they kept did some resourcing, adu olunga pannavanga avangala nalla use pannirukalam ana avangalum misuse aananga nariya adalla irukku, but adu abuse vandu ignore, I mean appadi avadhu nambikeyla mothers vandu andha madriyana oru resource ah yen paakakudadu, they are going to come back illaya, avanga vandu they were not non performers, அவங்க வந்து அவங்க மேட்டர்னிட்டிக்கு போறாங்க, தே வர் நாட் நான் பெர்ஃபார்மர்ஸ், ஏன் அதை கூட பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியையும் அவங்க எழுப்புறாங்க. ஸோ ஈவன் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க கூட இப்போ செபாட்டிக்கல் அதெல்லாம் போட்டுட்டு ஏன் வரும், ஐ வாண்ட் டு பி கம்ஃபர்டபுள் 8 months, 10 months, சில பேர் என்ன 6 months அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் போனேன், ரிட்டர்ன் வந்தேன், என்னால் பால் கொடுக்க முடியல, ஸ்டாப் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஏன் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் உமன் தான் நாங்கள் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும்னு ஏன் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவே இருக்கு, அதுவும் நம்ம வந்து வி ஷுட் கிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இந்த சஸ்டனன்ஸ் பேவை வந்து நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே அவங்களே பண்ணணும்னு சொன்னால் நடக்குமா? வாட் இஸ் த கவர்மெண்ட் கோயிங் டு கான்ட்ரிபியூட் ஹியர், என்ன பண்ண போகிறாங்க? பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு பி ப்ரிஃபர்ட் லெஸ் இன் த ஒர்க் ஃபோர்ஸ், வி டோன்ட் வாண்ட் டு எண்ட் அப் பேயிங் லெஸ், எங்களை வந்து கம்மியாக பே பண்ணி இது எடுக்கணும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. And how well a sustenance policy pay can be designed அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்றது ஒன்று. கிரீஷஸ் கிரீஷஸ் வந்து நான் ஆல்ரெடி பாயிண்ட் அவுட் பண்ணேன் எந்த அளவுக்கு ரேஷியோ இருக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ பிரைவேட் கிரீஷஸ் ஆர் தேர் வேர் இஃப் யூ பே யூ கேன் சென்ட் யுவர் பீப்புள். ஆனால் திஸ் மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஐடி அண்ட் ஐடிஇஎஸ் பீப்புள். அப்போ நம்ம அப்படி இருக்கிறப்போ வி ஷுட் சி கம்பெனிஸ் வந்து ஃபெயிலியர் இருக்கா, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், எவ்ரி அதுவும் நிறைய ஒர்க் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஈவன் வித்தின் 0 to 3 years வந்து மை சைல்டு கேர் இஸ் நாட் ஓவர், அதுக்கப்புறமும் 3 to 8 years வரைக்குமே ஆல்மோஸ்ட் 0 to 8 years வந்து ஒரு சைல்டுக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது. சம்மன் ஹேஸ் டு அடிஷ்னலி டேக் கேர், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்லை வேற சப்போர்ட்டோ கிரீஷ் சப்போர்ட்டோ இல்லாதப்போ I will have to think என்ன பண்றது அப்படின்றத வந்து யோசிக்க கூடிய ஒரு நிலைமை இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கிறப்போ ஸ்கூல்ல கிரீஷ் இருக்கலாமா அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் வருது. ஏன்னா நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ். அப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஒரு எல்கேஜிலேயே ஏபிசிடிஇன்னு எஃப் வரைக்கும் செக்ஷன் இருக்கிறப்போ உண்மையாவே அதுல இருக்கிற மதர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தென் வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் கிரீஷஸ் விச் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்றத வந்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஸோ ஈவன் ஸ்கூல்ஸ் அப்படி பார்த்தா ஸ்கூல்ல தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அங்கே கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனால் அதுல கவர்மெண்ட் ப்ரைவேட்டுன்னு வர்றப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். பட் திஸ் இஸ் சம் வேர் வி ஹாவ் டு திங்க் வேர் வி வாண்ட் கிரீஷஸ் இன் ஸ்கூல் விச் கேன் ஒர்க் அவுட் பெட்டர் ஃபார் பேரண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் போய் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா இட்ஸ் நாட் அ உமன் திங். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டா, அது என்னடி ஷேர்டு பேரண்டிங் ஷேர்டு பேரண்டிங், பேரண்டிங்னாலே அப்பா அம்மா ரெண்டு பேரும் தானே அப்படின்னு. ஸோ 6 months வரைக்கும் ஐ ஹாவ் டு கிவ் மை சைல்ட் த ரைட் டு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ அது வந்து ஐ ஹாவ் டு டூ, தெர் இஸ் நத்திங் தட் கேன் பி டன் அபவுட் தட். பட் யா எக்ஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், நாட் எவ்ரிபடி கேன் டூ இட், ஐ மீன் ஸோ ஃபார் இன் இண்டியா. ஆனால் வந்து ஸோ ஃபாதர்ஸையும் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தேர் கம்ஸ் அவுட் த டிமாண்ட் ஃபார் ஷேர்டு வாட் இஸ் அ பேட்டர்னிட்டி,
பேட்டர்னிட்டி லீவ் கொடுங்க 6 மந்த்ஸ். நாங்க 6 மந்த்ஸ் லூஸ் பண்றோம் எங்களோட கெரியர்ல, இவங்க லூஸ் பண்ணிட்டோம், 6+6 1 ஆயிடுது இல்ல, சரியா போயிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு இது. இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தே ஆர் த 6th பே கமிஷன் ஹாஸ் ஆக்சுவலி கிவன் 6 மந்த்ஸ் தட் இஸ் 26 வீக்ஸ் ஆஃப் எம்எல் பெய்ட் எம்எல். அது போக அவங்க லீவ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அப் டு 2 இயர்ஸ் தே கேன் டேக் அங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் 2 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதுல 6th பே கமிஷன் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அ நியூ லீவ் ஃபார் விமன் வேர் இட் இஸ் கால்ட் சைல்ட் கேர் லீவ் அப் டு 2 இயர்ஸ். ஸோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கிற குழந்தைங்க, தட் இஸ் மைனர் சில்ட்ரன் இருக்கக்கூடிய எல்லாருமே இவ்வளவையும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் அது வந்து ஃபுல் சர்வீஸ் பீரியடுக்கு அந்த 2 இயர்ஸ். ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 1 இயர் யூ கேன் டேக் அரவுண்ட் மேட்டர்னிட்டி இஃப் யூ வாண்ட் 1.5 இது எம்எல்ஏயும் சேர்த்து. ஸோ இந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாம இல்லை பிரைவேட்டுக்கு நீங்க நாங்க கொடுக்க முடியாது அப்படின்றது தான் பாயிண்டா இருக்கு. ஸோ ஆனால் அதுவும் ஒரு இது சொல்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் பிளாக் பண்ணணும்ன்றாங்க. அண்ட் தே கெனாட் பே அப்படின்றது வந்து ஒரு க்வெஸ்டின் இருக்கு. ஸோ அப்போ இப்போ கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறதும் க்வெஸ்டின். ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசியில நம்ம பேட்டர்னிட்டி லீவு இது எல்லாமும் இன்க்ளூட் ஆகணும். மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்ல நம்ம இந்த மாதிரியான ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்கான விஷயங்களையும் கொண்டு வரணும். ஸோ லெட் தேர் பி சாய்ஸஸ் அப்படின்றாங்க. ஸோ சிங்கிள் மதர் இருக்கலாம், சிங்கிள் ஃபாதரும் கூட இருக்கலாம். ஸோ எல்லாரையுமே நம்ம வந்து உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணி இன்னுமே இந்த இதை வந்து இன்னும் விரிவாக கொண்டு வரணும். கிளியரான ஒரு ப்ராப்பர் டிசைன், ஃபுல் ப்ரூஃப் டிசைன் வந்து அப்படின்னு ஒன்றும் இல்லை, பட் வி ஷுட் ட்ரை. ஸோ அதுதான் ஐடியா. ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அதுவும் சொல்றாங்க. ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கை வந்து நிறைய பேர் விரும்புறாங்க. சரி, நான் வந்து இஃப் ஐ ஆம் அரவுண்ட் ஓரளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஐ ஆம் ஹாப்பி, ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்றவங்க இருக்காங்க. பார்ட் டைம் தான் பரவாயில்லன்னு சொல்றவங்க இருக்காங்க. பட் ஆல் தீஸ் ஆர் ஃபார் பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸுக்கு இது இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு இதாக கொண்டு வரணும். பிகாஸ் மதர்ஸ் தானா எல்லாம் பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடாதா? கிரீஷுமே வந்து ஏன் மதர் பேஸ் பண்ணி தான் இருக்கணுமா, ஃபாதர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதான்னு என்ன வேணா சொல்லலாம். ஸோ பட் கம்பெனிஸ் டு நாட் ஹாவ் த கெப்பாசிட்டி அப்படின்றது தான் உண்மை. And it is evident that mothers ratio vandu is very very less. So mothers ratio ku neenga enna pandringa abindradhum romba romba important. Government enna panapodu oru company la mothers ratio va maintain pandradhukku abingiradhum romba romba important. Innoru main ah problem enna appadina work life balance la totally vandu namma importance podrade illa. Ana abroad la countries vandu ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறத வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேரண்டல் பெனிஃபிட்ஸ் பாலிசி கொண்டு வரப்போ அதில் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறத வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக வந்து நினச்சி அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. நம்ம வந்து அதை பற்றி திங்க் பண்ணுறோமான்னா நம்ம இல்லை 10 மணி நேரம் போடு 12 மணி நேரம் போடுன்னு யோசிச்சுட்ருக்கோம். டோட்டலாக நம்ம திங்க் பண்ணலை. ஸோ இப்படி ஒரு ஸ்லாட் இருக்குது, இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க வித் மைனர் சில்ட்ரன், அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு அன்இக்குவல் என்வரான்மெண்ட்டை நம்ம வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மேலே இம்பார்ட்டன்ஸ் போடாதனால கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்வீடன் மாதிரி கண்ட்ரீஸில் இந்த மைனர் சில்ட்ரன் அப் டு 8 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஓல்டு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஹாவ் டு கெட் 25% லெஸ்ஸர் ஒர்க் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஏன் இந்த டைம் பாலிசியை வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுறது இல்லை, ரெடியூஸ் பண்ணுறதே ஒர்க் ஒர்க் ஹவர்ஸ் ஒரு ரெடியூஸ்டா ஒரு நியாயமா வச்சுக்கிறதே வந்து ஒரு முக்கியமான ஈக்குவலைசர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பேக் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து கம்பேக் ப்ரோக்ராம்ஸுங்கிறத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் எங்களோட பேட்ச் பீப்புள்கெல்லாம் வந்து 3 மந்த்ஸ் தான் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் அண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இந்த மாதிரி எவ்வளவோ அவங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ தே ஆல் டிராப்ட் அவுட். அப்போ அவங்களோட கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்கு, பிரேக் பீரியட் வந்து நிறையா இருக்கு. ஆனால் தேவர் டாப்பர்ஸ், தேவர் டூயிங் வெரி வெல் இன் தேர் ஒர்க், இப்படிப்பட்டவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ வை நாட் கன்சிடர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு இப்போ ஆக்சுவலாக மெனி மெனி கம்பெனிஸ் ஆர் ஆக்சுவலி பிரிங்கிங் பேக் கம் பேக் ஃபார் ப்ரோக்ராம்ஸ். கம் பேக் ப்ரோக்ராம்ஸை பிரிங் பேக் பண்ணாலுமே வாட் இஸ் ஹேப்பனிங் என்ன அப்படி அங்க கரெக்டா நடக்குதா அப்படின்னா அது வேற ஒரு கஷ்டம் இருக்கு. என்னன்னா சில பெரிய பெரிய கம்பெனிஸ்ல, வெரி பிக் கம்பெனிஸ்ல ரெக்ரூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ற பேனல்ஸ் வந்து கன்சிடரேட்டா பேசுறது இல்ல, ரொம்ப பயாஸ்டா பேசுறாங்க.
அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த நாங்க பிரேக்குக்கு அப்புறம் வரோம் அப்படின்றதையே ஒரு பெரிய பயாஸா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்கு போனேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிட் பக்கெட்னு ஒன்று இருக்கு. ஸோ திஸ் பிட் பக்கெட் இஸ் சம்திங் நியூ டு மீ. அதை கூட விட்டுருங்க, பக்ஸிலான்னு ஒன்னு வச்சு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஜீரான்னு ஒன்று வந்துருச்சு. இட்ஸ் நாட் எ பிக் திங், இட் கெனாட் பி எ பிக் திங். ஆனா வந்து when I see it probably I will say okay, oh I don't know about this and I don't have to feel bad for it, right? What is the point? இவ்வளவு ஒரு கேப் இருக்கதான் செய்யும், இந்த மாதிரி சின்ன கேப் இருக்கதான் செய்யும். நான் வந்து உங்க இன்டர்வியூவை கிளியர் பண்ணலன்னா நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம், நான் எல்லாமே பண்ணிருக்கேன் எல்லாம் பண்றப்போ இந்த மாதிரியான ஒரு பயாஸ் வந்து ஏன் வைக்கணும், வைக்க வேண்டியது இல்லை அப்படின்றது ஒண்ணு மெயினா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் கம்பேக் ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி ஃபார் திஸ். ஆனா ஐ எம் ஓகே பிகாஸ் யூ ஆர் டூயிங் திஸ் விச் இஸ் அ கிரேட் திங், ஆனா வி ஹாவ் டு ஸ்டில் ஒர்க் ஆன் திஸ் அப்படின்றத வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பாஸ்ட் மதர்ஸ், அவங்க கம்பெனிலேயே ஒர்க் பண்ண மதர்ஸுக்கு அவங்க சில இடங்கள்ல வந்து பெரிய அளவுல அந்த மதர் ரீஎன்ட்ரி ப்ரோக்ராம்ஸ்ல சான்சஸ் கொடுக்கறது இல்லை. இது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஃப்ரெஷர் செய்யக்கூடிய சம்பளத்துக்கு என்னை எடுத்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு அபியூசிவான ஒரு டெண்டன்சி. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு டீசெண்டா நாங்களும் வந்து ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வேல்யூ இருக்கிறதுனாலதான் எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து பண்றது இல்லை அவங்க. ஸோ இது இது எல்லாமே வந்து அவங்க ஒரு கன்சர்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றது, இதை என்கரேஜ் பண்ணணும் கண்டிப்பா இந்த மாதிரி கம்பேக் ப்ரோக்ராம்ஸை. கம்பேக் ப்ரோக்ராம்ஸ்ல ஸ்கில்லிங்கையும் அதுலேயே ஏன் இன்க்ளூட் பண்ணக்கூடாது? அது மேட்டர்னிட்டி டைம்ல லீவ் டைம்ல ஏன் வந்து ஒரு செல்ஃப் பேஸ்டு செல்ஃப் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் அவங்க கொடுக்கக்கூடாது? இது எல்லாமே வந்து அவங்க திங்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒன்று. இது தவிர எங்களுக்கு செட்பேக்கும் வருது, இந்த மாதிரி மேட்டர்னிட்டினாலேயே எம்எல் போட்டுட்டு போனாலே அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்பேக் வருது கெரியரில், பேல அவங்க எங்களுக்கு வர சான்சஸ்ல. ஏன் எங்களுக்குன்னு ஒரு ஒரு அஃபர்மேஷன் லைக் ஒரு ரிசர்வேஷன் மாதிரி ப்ரமோஷன்லையும் சரி இந்த மாதிரி மதர்ஸுக்குன்னு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் தே ஹாவ் டு லூஸ் அவுட் ஆன் சம் மந்த்ஸ் அப்படின்றது இருக்கிறப்போ வை நாட் அப்படின்றது இருக்கு. இது தவிர மெயினா இன்இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங், இது தான் நான் கடைசியா சொல்றது. ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பல மதர்ஸ் வந்து அவ்வளோ ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் போடாம மெனி ஆர் லீவிங் அண்ட் இவென்ச்சுவலி தே ஆர் ஃபேஸிங் தே ஆர் ஃபீலிங் இல்லை நான் இதை பண்ணிருக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள எஜுகேட் பண்ணலை நம்ம அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. அவங்களுக்கு வந்து பாலிசிஸை பத்தி தெரிஞ்சிருக்கல. இப்போ பாத்தீங்கன்னா மிஸ்கேரேஜுக்கு வந்து 12 வாரம் லீவ் கொடுக்குறாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. மெனி பீப்புள் ஐ டென்ட் நோ டில் ரீசென்ட்லி. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு கோல்டன் ரூல் இல்லை, இப்படி இப்படி நம்ம ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டில். ஆனால் நம்ம பண்ணணும், கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்து எல்லா விஷயங்களும் பண்ணணும். வீட்டில் ஆரம்பிக்குது இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங்கை பிரேக் பண்ணுற விஷயங்கள். பட் அதர் தேன் தட் த கவர்மெண்ட் ஆல்சோ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் அப் ஆல் தீஸ் மேட்டர்ஸ். ஸோ இஸ் த மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டு கம்பெனிஸும் இந்த வேலைகளை ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணணும், மெட்டீரியல் மேட்டர்னிட்டி பற்றி சொல்லணும், இந்த டைம்ல அவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லணும், ஹவு யூ கேன் கம் பேக் ஈஸிலி அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணா எவ்வளவோ மதர்ஸ் வந்து ரீடைன் ஆவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஸோ இந்த மதர் ரேஷியோவை வந்து மெயின்டைன் பண்ணணும். விமனை வந்து மதர் அதாவது இந்த மிடில் ஏஜ் அந்த குரூப் சைல்டு பேரிங் ஏஜ்ல இருக்கிற விமனை வந்து நம்ம ரீடைன் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய அவங்களுக்கு ஆதாயம் இருக்கணும் கம்பெனிஸ்க்கு. அவங்களுக்கு புரியணும் அவங்க வந்து ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸ் ஈவன் இந்த ஒரு பிரேக் இருந்தாலும் அப்படின்றதும் புரியணும். கவர்மெண்ட்டும் அதுக்கான ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எல்லா நான் ப்ராஃபிட் கம்பெனிஸும் ஒரு ஷேர்டு வேல்யூவா நம்ம நாட்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. அவ்வளோதான். ஸோ அடுத்து எந்த யாரு தோழர் அடுத்தது வந்து லாவண்யான்னு நினைக்கிறேன். இந்து தேங்க் யூ சோ மச். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே நீங்க சொன்னது வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு 1.5 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதிருக்கேன், அதுக்கு மேல என்னால வந்து எழுதவும் முடியல, கேட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அதுல அனுபவிச்சு நீங்க அவ்வளவு வந்து கிரிட்டிக்கலாக அவ்வளவு விஷயங்களை வந்து கொடுத்துருக்கீங்க.
சில நேரம் பாலிசி சொல்றீங்க, அந்த பாலிசியோடைய கிரிட்டிக்கையும் நீங்க வந்து முன்வைக்கிறீங்க. இது வந்து நீங்க சொல்றது வந்து கேட்கும் போது ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு ஸ்டடி வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஐடி செக்டர்ல ஐடி கம் ஐடி செக்டர் எங்கேயுமே ஐடி செக்டர்ல இந்தியாவில் வந்து ஒரு பெண்ணுக்கு பெண்ணுடைய கெரியரோட ஆவரேஜ் லெங்க்ங்கிறது 5 வருஷம் தான், 5 இயர்ஸ் தான் ஆவரேஜ் ஆக. அதற்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள், அதில் வந்து நிலைக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கமிட்டட் விமனாக பார்க்கப்படுறாங்க. அது வந்து அந்த சமூக நீங்க சொன்ன அந்த சமூக காரணங்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய ஐடி கெரியர்ல ஒரு முறிவை வந்து ஏற்படுத்துது. மேக்சிமம் அங்க இருக்கக்கூடிய விமனுடைய ப்ரொஃபைல நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்காங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி யங் விமன் லெஸ் தென் 30 இயர்ஸ் ஆக வந்து இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. சோ இதுல இருந்தே வந்து ஒரு பெண்ணுக்கான மற்ற பல அந்த செய்ய வேண்டிய சமூகம் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளையும் இந்த தொழில இருக்கக்கூடிய அந்த சிரமங்களையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறது, பெண்கள் பேர்ன் அவுட் ஆறாங்க, டிராப் அவுட் ஆறாங்கிற விஷயத்த ரொம்ப நம்மால வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் இந்தோ. அடுத்தபடியாக வந்து லாவண்யா ஆன் சோஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபார் த ஒர்க்கர்ஸ் விமென். ஓவர் டு லாவண்யா. Thank you, Dr. Kalpana. So, can somebody please check? கேக்குதா நான் பேசுறது? Yes, Tolar. Okay, thank you. So, today, எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒர்க் பிளேஸ்ல ஜெண்டர் பேரிட்டி அச்சீவ் பண்றதுக்கு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை. We have to consider several factors. They all should come in together. இப்போ மேட்டர்னிட்டி லீவ்ஸ் பத்தி பேசினாங்க இந்து. மேட்டர்னிட்டி லீவ்ஸ் அப்புறம் பே கேப்ஸ் க்ளோஸ் பண்றது, இது எல்லாமே ஒரு அ கைண்ட் ஆஃப் மைல் ஸ்டோன் சப்போர்ட். இதே அளவு இம்பார்ட்டண்டான கான்வர்சேஷன்ஸ் தான் நாம டெய்லி ஒர்க்ல ஃபேஸ் பண்ற செக்ஸிஸ்ட் ப்ராக்டிசஸ், செக்ஸிஸ்ட் பயசஸ், இதெல்லாம் கூட தே ஆல்சோ ஷுட் கெயின் ட்ராக்ஷன் அட் சம் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு நான் மேஜரா அதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். And the big picture of equality discussions, I had conversations with my friends and they cited two reasons. One, first could be because the practices can be really subtle. அது இருக்குன்றதே தெரியாது. And they are also so ingrained in our off-work lives. அது வந்துட்டு அது ஒரு இஷ்யூ அப்படின்றதை நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. And இன்னொரு விஷயம், it favors men so much that they love to remain silent about it. And idu oru vishayam, again idu oru vishayam appdinu eduthukonga casual ah, okay, and they seem it as harmless and casual and the madhu. But nammaloada well being kaga, nammaloada work place well being kaga, women oda work place well being kaga, idu vandha nam address panni aganum. And in the responsibility nama meliya vilidu illa definitely. நாம ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷனும் நம்மளோட கலீக்ஸும் தான், தே ஷுட் ஹோல்ட் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ வி கேன் பிகின் வித், இதுல வந்து சில க்வெஸ்சன் கேட்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒர்க் பிளேசஸ் ஆர் ஆல்ரெடி ஈக்குவல், இதுல இன்னும் என்ன உங்களுக்கு ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் மட்டும் நீங்களே please put yourself into self introspection and ask yourself these questions. Okay, so first question is, these are questions I came up after discussing with my friends. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் விமென்க்கு. I request men to please think over it. Okay, the first question is, how many times have you come across your fellow female colleagues ideas being dismissed? அதோடு இல்லாம only to be later applauded when a man presents it. Okay, and ரெண்டாவது, how many times have you seen women being cut off by men in discussion tables? நீங்களே கூட பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே, அண்ட் தேர்ட், நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒர்க் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் மாடல்ஸ், ஹைப்ரிட் ஒர்க் மாடல்ஸ், இன்க்ளூசிவிட்டி, டைவர்சிட்டி பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வி ஆஸ்க் அவர் மேனேஜ்மெண்ட் டு டூ ஆல் தட். ஆனால் எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, உங்களோட ஆஃப்டர் ஒர்க் கெட் டுகெதர்ஸ், உங்களோட காஃபி பிரேக்ஸ் எவ்வளோ இன்க்ளூசிவாக இருக்கு, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது? விமனால் உங்களை ஜாயின் பண்ண முடியுமா அந்த காஃபி பிரேக்ஸ்ல, அந்த கெட் டுகெதர்ஸ்ல? அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சிருக்கீங்களா? And fourth question is, how many times in your guys only chat rooms
ஹாவ் யூ கால் விமன் அ ஹிஸ்டரிக்கல் ஒரு ஒரு லேடி அசர்ட்டிவாவோ ஸ்டர்னாவோ இருந்துட்டா வாட்ஸ்அப் குரூப்ல அவங்களை எத்தனை வாட்டி ஹிஸ்டரிக்கல்னு சொல்லியிருக்கோம் இல்ல அப்படியே கேட்கும் கேட்டும் கேட்காத மாதிரி ஐ ஐ ஹோப் ஷீஸ் பிஎம்எஸ் அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கீங்க மென் ஓகே அண்ட் தி சிக்ஸ்த் க்வெஸ்சன் இஸ் உங்க ஆஃபீஸ்ல லீடர்ஷிப் ரோல்ஸ்ல எத்தனை விமன் இருக்காங்க ஹவ் யூ எவர் தாட் அபவுட் தட் ஃபைனல் க்வெஸ்சன் இஸ் ஹவ் மெனி டைம்ஸ் ஹவ் யூ ஹாப்பிலி ரூட்டட் ஃபார் அ விமன் மேனேஜர் சக்சஸ் ஓகே ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு யூ கேன் கம் அண்ட் ஃபைட் உங்களுக்கு தான் ஏற்கனவே ஈக்வாலிட்டி இருக்குதே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோமே இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு இந்த க்வெஸ்சன்ஸ் இந்த தீஸ் க்வெஸ்சன்ஸ் ஆர் இன் நோ வே எக்ஸாஸ்ட் ஓகே தி லிஸ்ட் கேன் கோ ஆன் ஆனா அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ஆர் டைம் அண்ட் பேஷன்ஸ் ஐ எம் ஸ்டாப்பிங் இட் ஹியர் அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் இப்போ ஆஸ் எ ஒர்க்கிங் உமன் எனக்கு தெரியுது ஐ எம் சீயிங் சம் ஆர்கனைசேஷன்ஸ் certain prominent organizations trying their best to bring about equality and equity at workplaces in the play field women kana play field level pandrathu should happen across several layers of an organization okay for starters we can begin with internal support from our colleagues enna in the perception of equality namo onnu vechirukola aduve thappu aduve vandu nam shatter pannittu pudusa vandu nam form pannanum ipo விமென்ஸ் டேக்கு வந்து ஆர்ச்சிஸ் கிஃப்ட் கார்டு கொடுக்கறது அண்ட் மேட்டர்னிட்டி லீவ்ஸ் பத்தி பேசுறது பே கேப்ஸ் பத்தி பேசுறது இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஈக்வாலிட்டி கொடுத்தாச்சு ஸோ திஸ் இஸ் ஆல் தட் கேன் பி டன் டுவர்ட்ஸ் அச்சீவிங் ஈக்வாலிட்டின்றதே ரொம்ப தப்பான ஒரு ஐடியா நோ இட் இஸ்ன்ட் இன்னஃப் ஓகே ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்டர்னல் சப்போர்ட் ஃப்ரம் கலீக்ஸ் இப்போ எப்படின்னா ஒரு டிஸ்கஷன் டேபிள்ல ஒரு போர்ட் ரூம்ல ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வைக்கிற ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணிடுறீங்க இட் ஹேப்பன்ஸ் சோ கேஷுவலி பிகாஸ் இட் கேன் பி அட்ரிபியூட்டட் டு மென்ஸ் இகோட்டிசம் இல்ல ஒரு அன்கான்சியஸ் பயஸா கூட இருக்கலாம் பட் நோ மேட்டர் வாட் திஸ் இஸ் ராங் ஆன் செவரல் லெவல்ஸ் அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பை லிசனிங் டு விமன் ஓகே லெட் தம் ஸ்பீக் அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கேன் க்வெஸ்சன் ஆசர்ஸ் ஆர் வி கிரியேட்டிங் சேஃப் ஸ்பேசஸ் ஃபார் விமன் நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்ல நிறைய பேட் பிஹேவியர் பாக்குறோம் அதை ஹைலைட் பண்றோமா அதை ப்ரிவென்ட் பண்றோமா அதை தட்டி கேட்கிறோமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது தப்பு அப்படின்னு சொல்றோமா அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நாம கேட்டுக்கணும் நான் இந்த பாயிண்ட்ல ஒரு ஒரு இன்சிடென்ட் நான் ரீகால் பண்ண விரும்புறேன் என்னோட ஃபெல்லோ ஃபீமேல் கலீக் ஷி ஹெட்ஸ் அ ஹோல் டிபார்ட்மெண்ட் இன் அ வெரி பிக் ஆர்கனைசேஷன் ஓகே ஸோ ஷி கன்ஃபைடட் இன் மீ திஸ் இன்சிடென்ட் தட் ஹேப்பன் அ ஃபியூ இயர்ஸ் பேக் ஷி வாஸ் அப்பேரண்ட்லி சப்ஜெக்டட் டு insults by a male colleague or a formal public event la or formal ana public event la she was surrounded by her friends and male colleagues anga vandu oru thari ivanga insult pandranga pandraru eppadina nee pandra work romba frivolous anadhu romba easy you deserve no recognition you want la edhukku sammalam kudukranga nae theriyilla indha maadhiri and please I'd like to remind you all this insulted colleague she is highly technical data driven and romba creative ana or woman adu avanga solra pennaley namba mudiyala and much to her horror all the male colleagues around her avanga romba ready ah vandu engage panni enjoy pannaangala ma and insult pannavaroda sendittu they were enjoying the scenario so idu vandu indha maadhiri da colleagues irukka koodadhu appdinu naanga virumburom இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நம்ம பாக்குறப்போ என்ன பண்ணணும் கால் அவுட் பண்ணணும் அந்த செக்ஸிஸ்ட் மென்ன கால் அவுட் பண்ணணும் அந்த செக்ஸிசம் கால் அவுட் பண்ணணும் அண்ட் வி ஷுட் ஸ்டாண்ட் இன் சாலிடாரிட்டி வித் அஃபெக்டட் விமன் அவங்களோட சக்சஸ் அக்னாலஜ் பண்ணணும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எக்ஸ்கியூஸ் மீ கேன் கண்டினியூ ஓகே ஸோ அவங்களோட சக்சஸ அக்னாலஜ் பண்ணணும் ஓபன்ல அக்னாலஜ் பண்ணணும் அண்ட் யூ ஷுட் பிகின் காலிங் அவுட் சக்சஸம் ஓப்பன்லி ஆஸ் வெல் ஸோ இது வந்து இது ஒரு ஒரு பிகினர் லெவலா இதை நம்ம பண்ணலாம் இன்னொன்னு அத்தாரிட்டிஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணலாம்னா ட்ரஸ்ட் வைக்கணும் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் மேல இப்போ ஐ வெரி மச் பிலீவ் தட் காக்னேட்டிவ் அபிலிட்டிஸ் ஆர் த சேம் ஃபார் ஆல் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் இப்போ வந்துட்டு கிவன் த ரைட் டூல்ஸ் அண்ட் ட்ரைனிங் விமன் ஆர் ஆல்சோ கேபபிள் ஆஃப் டூயிங் வெரி சேலஞ்சிங் ஜாப்ஸ் எவ்வளவு சேலஞ்சிங்னாலும் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க ஆனா அத்தாரிட்டிஸ் தே ரெஃப்யூஸ் டு பிளேஸ் ட்ரஸ்ட் இன் அஸ் ஓகே ஸோ இதுக்கு இது டுவர்ட்ஸ் திஸ் தே ஷுட் ஆக்டிவ்லி டேக் ஸ்டெப்ஸ் அண்ட் பிளேஸ் விமன் இன் ஹை விசிபிலிட்டி அண்ட் வெரி சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்ஸ்
அடுத்த விஷயம் ஜெண்டர் சென்சிடைசேஷன் ஒன்று இருக்கு ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஓகே ஸோ ஜெண்டர் சென்சிடைசேஷன் ட்ரைனிங்ஸ் தே ஆர் ஸ்டில் நேசன் ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரீஸ்ல நேசன் ஸ்டேஜில் தான் இருக்குது இது எதுக்குன்னா நம்மளோட பயசஸ் செக்ல வைக்கிறதுக்கு நவ் வி ஹாவ் கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் பயஸ் சில விஷயம் தெரிஞ்சே பண்ணுவோம் சில விஷயம் தெரியாம பண்ணுவோம் இப்போ ஒரு பேரண்ட் வராங்க ஒரு மேல் பேரண்ட் வராங்க நியூ பேரண்ட் ஓகே அவர்கிட்ட நாம கேட்கறதே கிடையாது எப்படி உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஆனா வி ஆஸ்க் அ லேடி எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க வை இஸ் இட் சோ ஹி இஸ் ஆல்சோ தி பேரண்ட் ரைட் இது இது வந்து அன்கான்சியஸ் பயஸ் பிகாஸ் நம்ம சொசைட்டி நம்மளை அப்படியே கண்டிஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பயசஸ் கான்சியஸும் அன்கான்சியஸும் தே வெரி மச் எஃபெக்ட் விமன் அதனால இதை வந்துட்டு நாம அட்ரஸ் பண்ணியே ஆகணும் இன்னொரு விஷயம் women can relate to this okay now or mail draft பண்றோம் draft பண்ணிட்டு we reread we reread it so many times நால ஒரு 3 4 times பண்ணுவோம் எதுக்குனா என்னோட colleagues வந்து அத வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஒரு நல்ல chance என்னன்னா they can tag me as easy going இன்னொன்னு they can take me for a very arrogant way okay so hi hey dear இந்த மாதிரி இருந்துச்சுன்னா they'll take me very easy going என்னோட இந்த மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருவாங்க இதை வச்சே ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்ல ஜெண்டர் சென்சிடைசேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இதை வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல சேஞ்ச் கொண்டு வரும் இன்னும் மச் மோர் மீனிங்ஃபுல் வே நாம சும்மா சொல்றது இல்லாம வந்துட்டு வித் ரைட் பீப்புள் வித் ரைட் சர்வீசஸ் நாம இதை பண்ணோம்னா இட் கேன் பிரிங் அ மச் மோர் மீனிங்ஃபுல் சேஞ்ச் இன் ஒர்க் பிளேசஸ் இன்னொரு விஷயம் மென்டர்ஷிப் mentorship வந்துட்டு நாம பண்றது இல்ல அத்தாரிட்டிஸ் கம்பெனிஸ் ஷுட் கம் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் திஸ் அவங்க நம்ம விமனோட அப்ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நெட்வொர்க்கிங் நம்ம இண்டஸ்ட்ரியில நெட்வொர்க்கிங் எவ்வளவு முக்கியம் கரியர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கா இருக்கட்டும் ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கா இருக்கட்டும் ப்ரொமோஷனுக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நமக்காக எத்தனை நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க சரி நம்ம நம்ம ஃபெல்லோ கலீக்ஸ் ஆர்கனைஸ் பண்ற நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மள எவ்வளவு தூரம் இன்வால்வ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பத்தி யோசிக்கணும் ஸோ அண்ட் அகெயின் ரோல் மாடல்ஸ் இருக்காங்களா நமக்கு ஒர்க் பிளேஸ்ல அப்படின்னு கேட்டா இல்ல ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடல் நான் தேடணும்னா ஐ ஷுடன் கோ லுக்கிங் ஃபார் விமன் ஆன் த கவர் ஆஃப் வோக் ஆர் டைம்ஸோட 50 பவர்ஃபுல் விமன்ல இருந்து நான் ஒருத்தர் எடுக்கக்கூடாது என் ஆஃபீஸ்ல அந்த 4 சவுத்துக்குள்ள ஐ ஷுட் சீ சம்படி ஓகே ஷீ இஸ் மை ரோல் மாடல் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நம்ம எத்தனை பேரால நம்மளால அப்படி சொல்ல முடியுது ஆஃபீஸ்ல நோ அண்ட் இட் ஹாஸ் பீன் ப்ரூவன் ஓகே தட் தேர் இஸ் எ டிமான்ஸ்ட்ரேட்டட் வேல்யூ இன் சிம்பிளி சீயிங் அதர் விமன் சக்சீட் அவங்களை அப்படி நான் பாக்குறதுல ஐ எம் ரியஷூர் தட் ஐ கேன் ஆல்சோ கிளைம்ப் அப் த லேடர் சம்டே ஓகே அந்த மாதிரி ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எனக்கு வேணும் அண்ட் சில கம்பெனிஸ் இந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்துட்டு போர்டில் ஒரு விமனை வச்சுக்கிறாங்க ஒரு ஃபீமேலை வச்சுட்டு தே டோக்கனைஸ் ஹர் அண்ட் ஃபிளாக் பேரர் ஆயிடுறாங்க ஓகே நாங்கள் வந்துட்டு ஈக்வாலிட்டி நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் ஒர்க் பிளேஸில் வி ஹாவ் அ லேடி ஆன் போர்ட் அப்படின்ட்டு இது அகெயின் திஸ் இஸ் சீரியஸ்லி ரோங் ஓகே அண்ட் தென் இது எல்லாமே இருக்கு தெர் ஆர் அகெயின் திஸ் இஸ் நாட் அட் ஆல் எக்ஸாஸ்டிவ் இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் சிஸ்டம்ஸும் இருக்கு ஒர்க் பிளேஸ்ல வி கேன் கோ டு HR, வி கேன் டாக் டு அவர் பாஸஸ் வி ஹாவ் ரிட்ரெசல் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் ஆனால் ஹவு சப்போர்ட்டிவ் ஆர் தே ரியலி எத்தனை ஆஃபீஸ்ல இருக்கிற சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறாங்க இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறாங்க எந்த நீங்க எப்போ போனாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்க மேலதான் வந்து பழிய போடுவாங்க ஓகே இதை ஃபைட் பண்றது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி இருந்து சொல்லிடுவாங்க நோ இட் இஸ் த ஓனர்ஸ் ஃபால்ஸ் ஆன் தெம் ஓகே அது அது வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஸ்டர்னா சொல்லணும் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு நாம போனதுமே வாட் தே சேஸ் இது ஒரு விஷயமாமா கேஷுவல் இது ஒரு கேஷுவல் செக்ஸிசம் இது ஹார்ம்லெஸ் செக்ஸிசம் அப்படின்னு சொல்லுவாங்க No, sexism in itself is damaging. There's no such thing as harmless sexism. Ellame harmful da. So, nama oru complaint eduthu porona, adu head on immediate adu address pandraangala, adu discuss pandraangala endradhu romba mukkiyam. And casual, harmless appdi solli avanga vittalum nama vidakudadu. And yeah, so idhula like I told you, there are so many aspects to be talked about idhula.
But I think I'll go with this. And you know, இவ்வளவு வருஷமா நம்ம ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டின்னு ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். And இன்னும் வந்துட்டு ஈக்வாலிட்டி வந்த மாதிரி தெரியல. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி ஸ்லாகிஷ் ப்ராக்ரஸ். ஏன்னா பிகாஸ் விமன் ஆர் இன்வால்வ் நாமங்கிறதுனால தே ஆர் டெலிபரேட்லி ஸ்லோயிங் டவுன் த ப்ராசஸ். ஓகே, ஸோ ஸ்பீடப் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. லீடர்ஷிப்ல நமக்கு கோட்டாஸ் தர்றது, இல்லை அப்ஸ்கில்லிங்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, ஃபைனலி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவ்வளோ வருஷம் நம்ம ஈக்வாலிட்டிக்காக ஃபைட் பண்ணிட்டோம், வி ஸ்டில் ஹாவ் டு டீல் வித் மென் என்டைட்டில்மெண்ட், செக்ஸிஸ்ட் ப்ராக்டிசஸ், பாலிசிஸ், இதெல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அபாலிஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சப்போர்ட் சிஸ்டம்ஸ் கேட்குறோம். சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஈக்வாலிட்டி இன்னும் அச்சீவ் பண்ணலை, அதை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அண்ட் வென் விமன் ஆஸ்க் ஃபார் சப்போர்ட், இட் இஸ் நாட் டு கிவ் அஸ் அ வாய்ஸ். எங்களுக்கு வாய்ஸ் இல்லை, நீங்கள் வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. We already have a voice and our voices are very loud as well. We are just asking you to listen to us. We already have the agency. You just have to listen to our voices and amplify. Adhu dhaan naanga kekkrom. And I don't think it's difficult because we've done it for years for men. Okay, va? Vaaya therakkaadhavangaloda voices illa kuda amplify pannirukom. Naanga avlo kathrom, engaloda voices ye konjam listen pannunga, amplify pannunga. So this is all that I could add to the topic here. And thank you so much, everybody. So over to you, Dr. Kalpana. Thank you, Lavanya. Fantastic, fantastic presentation. Great sense of humor. And romba sharp points, romba nalla place panninga. I really enjoyed listening to you. And pala vishayangal vandu ellame mukkiyamaana vishayangal oru idhula, of course, your most important takeaway message from your speech repeated ah neenga sonnadhu vandu call out sexism abingiradhu vandu romba mukkiyamaana oru vishayam. Adhaavadhu endha eppadi patta idhu vandu oru democratic patriarchy mari irukke, endha patriarchy kaga irukka mudiyadhu. Adhanaala adhe pole sexism abingiradhu acceptable unacceptable abingira mari illa nama vandu pirikka mudiyadhu. It is unacceptable, avana the end of the story. Yes, சின்ன விஷயம் இது பெரிய விஷயம், அப்ப உங்களை யாராச்சும் அடிச்சாதான் அதுக்கு மட்டும்தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அப்ப இந்த விஷயத்த ரெண்டாவது நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஸ்பீக் அப் ஈவன் இஃப் யூ ஆர் இன் அ ஸ்மால் குரூப். ஆக்சுவலா நீங்க சொல்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் வென் ட்ரைனிங் அடாலசன்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்ப யூ ஆர் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப பசங்க மத்தியிலேயே வந்து இப்ப ஒரு ஆண்மைக்குரிய ஒரு ஸ்பீச் இருக்கு இல்லையா, ஒரு ஆம்பளத்தனமான பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது, கேவலமாக பேசுறது, ரெடியூசிங் அ வுமன் டு பாடி பார்ட்ஸ், மார்க் போடுறது, கிரேடிங் போடுறது. அந்த குரூப்ல வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு பையனாவது இருப்பான். இது சரியில்லை, ரொம்ப ஃபெமினிசம் தெரியலனாலும் ஏதோ இது தவறு, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச பையனும் யூ பிளே அலாங். ஏன்னா உனக்கு வந்து அந்த இடத்துல யூ வாண்ட் டு பி டிஃபரெண்ட், யூ டோன்ட் வாண்ட் டு பி டிஃபரெண்ட் இல்லையா. அப்ப வந்து தலையை குனிஞ்சிட்டு நம்மளும் அந்த ஹர்ட் மென்டாலிட்டியோட போயிடலாம், ஒத்துக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் மோஸ்ட் பீப்புள் ஆர். But how do you get the good people also to say enough is enough? அப்ப அந்த சப்போர்ட்டுக்கு வந்து it's extremely important this kind of training வந்து நம்ம கொடுக்க வேண்டியது. And as you say, these informal networks are extremely important. One more thing, நீங்க பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு வந்து it is so important. உங்க ஆபீஸ்ல you should see women in leadership positions அப்படினு சொன்னது. After Kamala Harris's election in the recent US election, Black Girl Brown Girl அப்படிங்கற ஒரு poem became very famous, performed by young children. So the Black Girl Brown Girl oda poem oda message e vandu for the first time so many women of color in the US racial minorities ah irukkakoodiya young girls idellame vandu adolescents pre adolescent stage la irukkakoodiya pengalukku vandu or powerful black and brown woman ah vandu paaka mudiyudhu. So woman plus a black and brown woman appdi sollumbodhu adanudaiya effect vandu pala madangaga irukku. So what can a black or a brown woman do na, she fights, she wins, she leads, she strong. இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பப்ளிக் டிஸ்கோர்ஸ் குள்ள நம்மால வந்து கொண்டு வர முடியுது. சோ சோ many connections I could make listening to you. Thank you so much, Lavanya. Thank you. Over to the next speaker வந்து sorry, I think AK Divya நினைக்கிறேன். AK Divya on challenges in leadership. Over to Divya. Thank you Professor Kalpana. Thank you so much. And இவ்வளோ நேரம் ஸ்பீச்சஸ் கேட்டதில் இந்து ஆகட்டும் லாவண்யாவாகட்டும் நான் கவர் பண்ண நினைச்ச மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் ஆர் கவர்ட். அண்ட் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா
விமென்க்கு லீடர்ஷிப்ல என்ன பிரச்சனை இருக்கோ விமென்க்கு ஒர்க் பிளேஸ்லயே அந்த பிரச்சனை தான் இருக்கு. நான் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தனோ அந்த மைக்ரோ அக்ரெஷன்ஸ் எவ்வளவு விஷயங்கள் பேசணும்னு நினைச்சோமோ அது அது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பேசி முடிச்சிட்டோம். பட் ஐ வில் சி இத இன்னும் எப்படி நான் ஸ்பெசிஃபிக்கா லீடர்ஷிப்ல இருக்க விமெனுக்கு இருக்க ப்ராப்ளமா எப்படி நான் இன்னும் கிறிஸ்பா பேசலாம்னு பாக்குறேன். நான் இந்த நேரட்டிவ் நான் எழுத ஆரம்பிச்சப்ப நான் வந்து யூஎன் விமென் இந்த வருஷம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தேன். இந்த வருஷம் பார்த்தோம்னா அவங்களோட தீம் ஃபார் 2021 விமென்ஸ் டேக்கு தீம் என்னன்னு பார்த்தோம்னா விமென் இன் லீடர்ஷிப் அச்சீவிங் அண்ட் ஈக்குவல் ஃபியூச்சர் இன் COVID-19 வேர்ல்ட் அப்படின்றது தான் அவங்களோட தீம். அந்த தீம் படி நம்ம நிறைய செலிப்ரேஷன்ஸ் பண்றோம். அவங்க என்ன அக்னாலேஜ் பண்ணிருக்காங்கன்னா இந்த COVID-19 வேர்ல்டுல பார்த்தோம்னா விமென்னோட பார்ட்டிசிபேஷன் ஆஸ் ஃபோர் ரன்னர்ஸ் கேர் கிவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. அது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இந்த கோவிட் வேர்ல்ட் போஸ்ட் வேர்ல்ட் ரிகவரிக்கு வந்து விமனோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஆனா பாலிசி மேக்கிங் இடத்துல விமனோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அது வந்து நம்ம எல்லாருமே அக்னாலேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் ஒர்க் பிளேசஸ்லயும் women as laborers are there. நம்ம இந்த நம்பர்ஸ்ல நம்ம ஈக்வாலிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா டெசிஷன் மேக்கிங் பிளேசஸ்ல விமனோட ரெப்ரசன்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த கோவிட் ரெஸ்பான்ஸ்ல அக்ராஸ் கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா நிறைய கண்ட்ரிஸ் லைக் டென்மார்க் எத்தியோப்பியா ஃபின்லேண்ட் இதுல எல்லாருமே வந்து விமன் லீடர்ஸ் இருந்து அந்த கண்ட்ரிஸ ஃபார்வர்டா கொண்டு வந்திருந்தாங்க. இதை பார்த்து எடுக்கிறப்ப கூட நம்ம விமனோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அக்னாலேஜ் பண்ணாலும் வரவேற்றாலும் ஆனா இந்த வேர்ல்டுல 20 கண்ட்ரிஸ் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல மட்டும்தான் விமன் லீடர்ஷிப் இருக்கு. இதுவே வந்து இட்ஸ் அ கிளியர் ப்ராப்ளம் தட் விமன் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுல. ஸோ இந்த டாபிக் பேசணும்னு நான் நினைக்கிறப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சரி டாப் 10 விமன் அப்படின்ட்டு நான் வந்து கூகுள் பண்ணிட்டு இருந்தேன். டாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அது எல்லாத்துலயுமே என்ன பார்த்தோம்னா இந்த விமன் இவங்க இங்க லீடரா இருக்காங்க, அவங்க இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அவங்க ப்ராஜெக்டோட குரோத்துக்கு அவங்க இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கம்பெனிஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணது மட்டும்தான் இருக்கு. சரி ஓகே. ஸோ அப்படின்ட்டு நான் இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்றப்ப என்னோட கண்ணில் பட்ட ஒரு டாக்குமெண்ட் வந்து சிலிகான் ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு அது யூகேவோட லார்ஜஸ்ட் விமன் இன் டெக் இவெண்ட். ஸோ 2018ல அந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டு அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல வந்து 32% ஆஃப் த விமன் அவங்க சொன்ன ப்ராப்ளம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த விமன் இன் லீடர்ஸ்ல நம்ம பாக்குறப்ப அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி மட்டுமே பேசுறோம். அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அ விமன் இன் த ஃபேமிலிஸ் ஆர் இன் டொமெஸ்டிக் அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை, அதை நம்ம அக்னாலேஜ் பண்றதே இல்லை. ஆனா 30% விமனுக்கு அதுதான் பிரச்சனை. நான் வீட்லயும் வேலை செய்யறேன், ஆஃபீஸுக்கும் வந்து வேலை செய்யறேன். இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம்னா நம்மளோட ஐடியல் ஒரு இம்பீரியலிஸ்டிக்கான இடத்துல இருந்து இருக்கிற பாசஸ் மேல் பாசஸ் பார்த்தோம்னா 90% ஓகே அவங்க வந்து வீட்டு வேலைகள்லயோ டொமஸ்டிக் சோர்ஸையோ விட அவங்களோட லீடர்ஷிப்ல அச்சீவ் பண்ணதை தான் நம்ம பெருமையா பேசிட்டே இருக்கோம். அவங்களோட மாடல் அப்படிதான் இருக்கும். ஸோ விமனையும் நம்ம அதே மாடல்ல தான் கிரியேட் பண்றோம். ஸோ நான் இங்க விமன் லீடரா இருக்கேன் பட் இந்த இமேஜ் ஆர் த குவாலிட்டிஸ் ஆர் எனக்கு அந்த மென்னுக்கு இருக்க அதே கட்டுப்பாடுகளோட அதே ரெகுலேஷன்ஸோட தான் நாங்கள் விமன் லீடரா இருக்கேன். என்னோட மற்ற வேலைகளை அக்னாலேஜ் பண்றதே இல்லை. ஸோ நான் இப்ப நான் ஒரு லீடரா இருக்கேன்னா எனக்கு நான் த்ரைவ் ஆகணும், நான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை அங்கே கொண்டு வரணும், என்னோட ஜெண்டருக்கு உரிய குவாலிட்டிஸை நான் கொண்டு வரணும்னா எனக்கு அந்த லெவலிங் ஃபீல்டை ஈக்குவல் பண்ணணும். ஈக்விட்டின்ற ஒரு கான்செப்டை நம்ம அங்கே கொண்டு வரணும். ஸோ விமன் இன் லீடர்ஷிப்புக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கான ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்றதுல இன்னொன்னு விமன் இன் லீடர்ஷிப் நம்ம போர்டு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க இந்த கான்வர்சேஷன்ல இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் தான் வந்து ஒரு விமனோட கெரியர் இருக்குன்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் விமன் இன் த மிடில் ஏஜ் இஸ் வெரி வெரி லெஸ் கண்டினியூவிங் இன் தி ஆர்கனைசேஷன் ஆர் இன் தி லீடர்ஸ். நம்ம யங் விமன் லீடர்ஸ் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு இருக்க ஐடியல் செட் எப்படி, இட்ஸ் அ மேல் ஹூஸ் மோர் தென் 40 ஹூஸ் டன் சோ மச் இன் தி ஆர்கனைசேஷன் ஹூ ஸ்டார்டட் அண்ட் க்ரோன் அண்ட் திஸ் அண்ட் தட் இஸ் வேர் த லீடர்ஷிப் இஸ். எனக்கு ஒரு யங் உமனை நான் மேல விடவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல. இது நம்மளோட ஜென்ரல் பேட்ரியார்க்கல் பிலீஃப்.
அப்பாக்கு தான் எல்லாம் தெரியும், தாத்தாக்கு தான் எல்லாம் தெரியும், அண்ணாக்கு தான் எல்லாம் தெரியும். அதே பிஹேவியரை நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயும் கொண்டு வரோம். இதனால நமக்கு வந்து இனஃப் விமன் வந்து இருக்கிறது இல்லை. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸுமே மென்னோட கம்பீட் பண்ணி தான் இருக்க தவிர அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை கொண்டு வர மாதிரியே கிடையாது. இன்னொன்னு, நிறைய விமன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இந்த 30 இந்த மிடில் ஏஜஸ்ல விமன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, பட் தே ஹாவ் கில்ட் ட்ரிப்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப ரியலான ஒரு விஷயம். நான் என்னோட கெரியர்ல மட்டும் ஃபோக்கஸா இருக்கேன், இப்ப நானே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரோல்ல இருக்கேன், நான் ஒரு நைட் 10 o'clock 11 o'clock ஒர்க் பண்றேன்னா சில நாள் நான் டின்னர் செய்ய மறந்துடுவேன் ஒர்க்ல. அப்ப எனக்கு சப்கான்சியஸா எனக்கு ஒரு கில்ட் கான்சியஸ் இருக்கும், ஐயோ நம்ம டின்னர் செய்யலையே. ஆனா அந்த ரோலை எனக்கு யாரும் நானா அசைன் பண்ணிக்கல, எங்க வீட்டுல நாங்க யாரும் அப்படி வச்சுக்கல. பட் இட் பிகம்ஸ் மை அன்கான்சியஸ்லி பிகம்ஸ் மை ப்ராப்ளம். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் வந்து விமன் இன் லீடர்ஷிப்க்கு இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல இருக்க எல்லா விமனுக்குமே வந்து நம்ம நிறைய டெரகேட்டிவான டேர்ம்ஸ் வச்சிருக்கோம், ஆனா அதெல்லாம் நம்ம குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் இன் பர்டிகுலர், இட்ஸ் எ டேஷ் அண்ட் பிரேக்கர். நோ, ஐ ஆம் எ விமன், ஐ ஆம் எ லீடர், ஆஸ் சிம்பிள் இஸ் தட். டு நாட் ஜட்ஜ் மீ, டு நாட் கிவ் மீ எனி டேர்ம்ஸ். அண்ட் என்னோட ஹார்ட் ஒர்க், டேலண்ட், டெடிக்கேஷன், அது எல்லாமே பின்னாடி போயிடுது. ஏன்னா லாவண்யா நம்ம லாஸ்ட் டாபிக்ல பேசிட்டு இருந்தோம், இந்த டோக்கன், இந்த டார்ச் பேரர்ஸா ஒரு விமனை மேல வச்சிருவாங்க. அந்த விமன் நிறைய சாதிச்சிருக்கலாம், நிறைய பண்ணிருக்கலாம், ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஓகே உனக்கு INDல நீங்க மேல வந்துட்ட, உன்னோட ரெப்ரஸன்டேஷன் நாங்க கொடுத்துட்டோம். அவங்களோட மத்த இது இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ஒன்னு டிரெக்டாவோ இன்டெரக்டாவோ த்ரூ லாட் ஆஃப் சின்ன சின்ன மைக்ரோ அக்ரெஷன்ஸ்ல அது கண்டிப்பா இருக்கு. தட் இஸ் ஒன் ஆஃப் வெரி க்ரூஷியல் ப்ராப்ளம்ஸ். இன்னொன்னு, விமன் லீடர்ஸ் வளர்றாங்க இல்லையா, ஃப்ரம் த ஃப்ரண்ட் லைன் டு மேல மேல வளர்றப்ப தே வில் ஹாவ் மென் ரிப்போர்ட்டிங், லைக் யூ நோ எல்டர் மென் ஆர் சிஸ்ஜெண்டர் மென், அவங்க எல்லாம் ரெப்ரசென்ட் நமக்கு, அவங்க நம்ம கூட ஒர்க் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரு ஆட்டிடியூட், நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் வந்து இது இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. நீங்க இங்க கேட்டுட்டு இருக்க மென்னே திங்க், இவெல்லாம் என்ன யாரும் கேள்வி கேட்கறது அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பா இருக்கு. ஐ ஹவ் ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரெண்டு மூணு பேரை மென்டர் பண்றப்ப இவெல்லாம் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கு. நம்ம லாவண்யா சொன்ன மாதிரி, வி நீட் டு கீப் திஸ் இன் செக், வி நீட் டு டூ செல்ஃப் இல்ல இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்ம அதை பண்ணி பார்க்கணும். இன்னொன்னு, ஒரு விமன் வந்து வளர்றாங்கன்னு வைங்களேன், அவங்களோட கெரியர்ல அவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க, நிறைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. நானுமே என் வீட்டுக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போனாலும் அதை மதிக்கிறது இல்லை. சரி போய் டீ போடு, சரி போய் காஃபி போடு, இது எனக்குன்றதை விட நிறைய விமனோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸா இருக்கு. இது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா எல்டர்லி உமன், அவங்க வந்து நிறைய சாதிச்சுட்டு இது பண்ணிட்டு போனாலும் அதை நம்ம மதிக்கிறதே கிடையாது. அது அவங்கள வந்து நம்ம காமனா ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம். பட் வி நீட் டு கீப் டூயிங் திஸ் கான்சியஸ்லி. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம்னா வந்து, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணப்ப ஐ ஹேட் ஃபன், ஓகே ஐ கேன் டூ திங்ஸ் அட் மை ஓன் பேஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தப்ப நம்மளோட டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸோட ஜாப்ஸ் போக ஆரம்பிச்சுது. இப்போ எனக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா என் கரியர்ல இருக்கிறப்ப என்னோட டொமஸ்டிக் ஒர்க்குக்கு எனக்கு ஹெல்ப் இருந்துச்சு, அதை நான் அவங்க ஜாப்ஸ்ல இருந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்ச 2 months கழிச்சு டீ போட்டு தோசை இட்லி ஊத்தியே என்னோட லைஃப் பாதி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பி கழுவுறது. இதெல்லாம் மீறி நான் ஃபுல்லா வந்து நான் என்னோட ஒர்க்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல நான் எப்ப தூங்குறேன், எப்ப எழுந்திருக்கிறேன், எப்ப சமைக்கிறேன், எப்ப வாஷ் பண்றேன்றதே எனக்கு மறந்து இது. இட் வாஸ் அ டேஸ்ட் ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு நேரட்டிவும் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. ஐ மீன் அண்ட் எஸ்பெஷலி லீடர்ஷிப்ல இருக்கப்ப, இப்ப ஒரு 10 o'clock நம்ம ஒரு மெயில் மேனேஜருக்கு கால் பண்ணலாம்னு வைங்களேன், எனக்கு 10 o'clock ஃபோன் பண்ணா நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவேலாம் இல்ல போன் எடுப்பனா? சோ அந்த மாதிரி சேலஞ்சஸும் ஆஸ் எ விமன் லீடர்ஸுக்கு இருந்துச்சு. அவங்க எடுக்காதப்ப இவங்க எனக்கு அவைலபிளா இல்ல, இவங்க எனக்கு கைடன்ஸ் கொடுக்கலன்ற பேச்சுவார்த்தைகளும் வந்துச்சு. சோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இருந்தோம்னா வி நீட் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி ஃபார் வாட் தே ஆர் அண்ட் ஃபார் வாட் எவர் வேல்யூ தே ஆர். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்னு, விமன் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களை விமன் லீடர்ஸா பாருங்க, அவங்கள மேல் லீடர்ஸோட கம்பேர் பண்ணி எனக்கு எப்படி ஒரு பாஸ் இருந்தாரு தெரியுமா அப்படிலாம் பாக்காதீங்க. எவ்ரிபடி ஹேஸ் அர் ஓன் கேலிபர், வி நீட் டு அக்னாலஜ் தட். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த பாயிண்ட் நான் எப்படி சொல்றதுன்னா, நம்ம விமன் லீடர்ஸ் வி டேக் தம் ஃபார் கிராண்டட். இருந்தோம்னா ஷீல் பி ஈஸி, ஏன்னா அவங்க வந்து பயந்தோ அவங்க வந்து சரி ஆஃபீஸோட இருக்க பாலிசிஸ் ஒன்று இருக்கு, எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி பாலிசி, சைக்கலாஜிக்கல் சேஃப்டி, அந்த மாதிரி நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இப்போ சில ஒர்க் ஸ்பேசஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா, ஒரு விமன் வந்து உங்களை கேள்வி கேட்டுறாங்கன்னு வைங்க, ஏன் இந்த ப்ராஜெக்ட் இந்த டேட்டுக்குள்ள முடிக்கல, ஓ மை காட் ஷீ இஸ் மேக்கிங் மை ஃபீல் அன்சேஃப்,
இதையே உங்களோட கவுண்டர் பார்ட் இல்ல ஒரு மேல் பாய்ஸ் கேக்குறாங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இங்க இருக்க எல்லாருக்குமே அது அது ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப நான் ஒரு விமன் லீடரா இருக்கிறப்ப எனக்கு ஒரு இக்னரண்டாவோ இல்ல ஒரு இன்அப்ரோப்ரியேட்டான சென்டென்ஸ் சொல்றவங்களோ அந்த மாதிரி தாட் இருக்கிறவங்களையும் நான் டாலரண்ட் பண்ணிக்கணும். ஆனா இதே விஷயம் வந்து ஆப்போசிட் ஜெண்டருக்கு இருக்கான்னு கேட்டா நோ, அவங்களோட அரகன்ஸ வந்து நம்ம இன்டெலிஜென்ஸா பாக்குறோம். இப்ப விமனோட அசர்டிவ்னஸ் நம்ம அரகன்ஸ் பாக்குறோம், விமனோட விமன் லீடர்ஸோட அசர்டிவ்னஸ் அரகன்ஸ் பாக்குறோம், மென்னோட அரகன்ஸ் நம்ம இன்டெலெக்ட் பாக்குறோம். திஸ் ஹஸ் கம் த்ரூ அவுட் ஜென்ரேஷன்ஸ் த்ரூ அவுட் இயர் பிகாஸ் தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாசஸ் தட் வி ஹவ் சீன் அண்ட் இவங்க தான் நம்ம ரோல் மாடல்ஸா இருக்காங்க. இந்த டாபிக் பேசுறப்ப நான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்கு, அதை வந்து நிறைய பேர் நீங்க என்ன சொல்லுவீங்க, இட் இஸ் ஃபார் போத் தி ஜெண்டர்ஸ், தே டோன்ட் பிலாங் ஹியர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பேசினாலும் எந்த ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப்ல இம்போஸ்டர் சிண்ட்ரோம விமனோட ரிலேட் பண்ணி பேசாம இருக்காங்க. இங்க இருக்க நிறைய பேரே வந்து இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிட்டி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்கலாம், நிறைய அட்டன் பண்ணிருக்கலாம், திஸ் இஸ் காமன் ஃபார் மென், எங்களுக்கும் இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிறைய இடத்துல இம்போஸ்டர் சிண்ட்ரோம நம்ம விமென்க்கு தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்க. இந்த டேர்ம் ஆரம்பிச்சது வந்து இட்ஸ் எனக்கு இந்த இயர் ஞாபகம் இல்லை, பட் இந்த டேர்ம் காயின் பண்ண இடத்துல நம்ம ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தோம்னா விமென் ரெப்ரசன்டேஷன் வாஸ் வெரி லெஸ் அந்த இடத்துல இருந்தது ஃபுல்லாவே மேல். ஸோ ஒரு விமன் வந்து அவங்க பேசுறாங்கன்னு வைங்களேன், ஸோ அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லா ஸ்டெப்லையுமே சேலஞ்ச் பண்ணப்படுது, எல்லா ஸ்டெப்லயுமே க்வெஸ்சன் பண்ணப்படுது. ஏன்னா இது அந்த ஒர்க் ஃபோர்ஸோ அந்த ப்ராசஸோ எல்லாமே மென்னோட ஐடியாலஜில கிரியேட் பண்ணிருப்போம். அதுல ஒரு புது ஜெண்டர் வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ வைக்கிறப்ப அவங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறப்ப ஓ மை காட் நான் தப்பு பண்றேனோ, ஸோ நான் தப்பான கேள்விகள் கேட்கிறேனோ அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. அதுதான் வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன்லாம் வச்சு இது நம்ம ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ஃபார்மகாலஜிக்கல் டேர்ம் கொண்டு வந்துட்டோம். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஹிஸ்டீரியா. அது இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் இல்லைனாலும் நம்ம இதை ஜெண்டரோட அசோசியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு ஆர்டிக்கல் எனக்கு திவ்யா எஸ் தோழர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல எப்படி இருக்குன்னா ஒரு விமன் ஆஃப் கலர் இருக்கலாம், அவங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம், ஒரு குரூப்லயோ ஒரு போர்ட் மீட்டிங்லயோ போட்டப்போ அவங்க குவைட்டா இருக்கலாம். இப்ப வந்து ஒரு ஒரு விசிபிள் ட்ரான்ஸ் உமனோட ரெப்ரசன்டேஷனும் நமக்கு கிடையாது. நமக்கு விமன் ரெப்ரசன்டேஷன் இப்ப பேசிட்டு இருக்கோம், அந்த விமன் ரெப்ரசன்டேஷனுக்குள்ள நம்ம ஜெண்டர் இது கொண்டு வரணும், ஸ்பெக்ட்ரம் கொண்டு வரணும். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கப்ப அவங்க நிறைய வோக்கலா இருக்கலாம், நிறைய ரைட்ஸ் பேசிருக்கலாம். அவங்களை நம்ம லீடர்ஷிப்ல போடுறப்ப அவங்க அவ்வளவு பேசாம போயிருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ஜெனுவின் கான்வர்சேஷன்ஸ் டே பை டே பாத்திருக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் அவங்க இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு வச்சிருக்காங்க. நம்ம நல்லா அனலைஸ் பண்ணோம்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிறதுக்கான காரணம் டைவர்ஸ் ஒர்க் ஸ்பேசஸ் இல்லாததுதான். எல்லா ஒர்க் ஸ்பேசஸுமே கிரியேட் பண்ணிருக்க அஜெண்டா இந்த லீடர்ஷிப் இப்படிதான் இருக்கணும், இது எல்லாமே ஒரு மேல் ஐடியாலஜி இந்த பேட்ரியார்க்கில வச்சுதான் நம்ம பண்ணிருக்கோம். அதனால இங்க விமன் வரப்ப அவங்களுக்கு அவங்களே அவங்களை க்வெஸ்சன் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் சரியா இல்ல. ஸோ இம்போஸ்டர் சிண்ட்ரோம நம்ம ஒழிக்கணும்னா Step up your women, tell them you can do a great job, but also bring in more women. They will automatically feel comfortable. நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்க்கணும். And women வந்து நிறைய பேர் அவங்களோட மைண்ட் ஓப்பனாக பேசிடுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஓகே, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடாத, அவங்களுக்கு இது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக சொல்லு, கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லு. ஏன் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்ல வேண்டிய பாயிண்ட் தான் அங்க இந்த டோன் போலீசிங், இந்த மாரல் போலீசிங், அது எல்லாமே போர்ட் ரூம் டிஸ்கஷன்ஸ்ல இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்ட அந்த மாதிரி இல்ல, சொல்ற விஷயத்த விஷயமா எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு மென் கவுண்டர் பார்ட் சொல்றப்ப அது விஷயம் விஷயமாக தான் எடுக்கப்படுது, தவிர்த்து இந்த டோன் போலீசிங் மாரல் போலீசிங் அவ்வளோ ப்ரிவலண்டா இல்ல. இது போர்ட் ரூம்ஸ்ல ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு, நம்ம எல்லாருமே இதை செக் பண்ணிக்கணும். லாவண்யா தோழர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இது மீறுறப்ப நம்ம கேள்வி கேட்கணும். அதுதான் வந்து விமென்க்கு வந்து நம்ம மென் ஆலைஸ் சொல்றோம். நம்ம ஃபெமினிசம் மூவ்மெண்ட் நம்ம பேசுறப்ப நம்ம ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு ஒரு தாட் ஆஃப் ஃபெமினிசம் என்ன சொல்லணும்னா மென் ஆர் ஆர் ஆலைஸ் சொல்லும். நீங்க எங்களுக்கு வாய்ஸ் இருக்கு, லாவண்யா தோழர் சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் நாங்க பேசுறோம், அதை ஆம்பிளிஃபை பண்ணுங்க. ஆம்பிளிபிகேஷன் டெக்னிக் வந்து நம்ம விமன் இன் போர்ட் ரூம்ஸ், திஸ் வாஸ் காயின் ஃபார் விமென். ஒரு விமன் வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க, ஒரு தாட் சொல்லுவாங்க, நம்ம லாவண்யா தோழர் அங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது ஈஸியா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோம். அதுக்குதான் அந்த ரூம்ல இருக்க இன்னொருத்தர் ஒரு ஆலையா இருக்கலாம், அது இன்னொரு விமனா இருக்கலாம், இந்த பர்சன் அவங்க பேரை சொல்லி இந்த ஐடியா சொன்னாங்க அப்படின்றத ஒரு மூணு பேர் நம்ம திருப்பி ஆம்பிளிஃபை பண்ணோம்னு வைங்களா, அதை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஒருத்தரா சொல்றப்ப பண்றத மூணு பேர் பண்ண முடியும். ஸோ உங்களோட டிஸ்கஷன்ஸ்ல போக போக நீங்க ஆம்பிளிபிகேஷன் டெக்னிக்கை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க.
ஆலைஸ் இப்ப எனக்கு இருக்க என்னோட சப்போர்ட் சிஸ்டம் ஆலைஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மிசோஜெனிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தா கூட, அந்த சின்ன சின்ன மைக்ரோ அக்ரெஷன், எப்படின்னா இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம், தட்ஸ் அ வெரி காமன் அட்டையர், தெர் இஸ் நத்திங் டு பி செக்ஸிஸ்ட் அபவுட் வேரிங் அ சாரி ஆர் வாட் எவர் இட் இஸ். ஒரு பொண்ணை பார்த்து ஏய் இன்னைக்கு நீ புடவை கட்டிட்டு பொண்ணு மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொன்னா, அப்ப இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்தேன், அது வந்து ஒரு மிசோஜெனிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு காம்ப்ளிமெண்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ அக்ரெஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அஸ் அலைஸ் வி நீட் டு கால் அவுட் for all the genders. அப்பதான் நம்ம வந்து ஒரு ஈக்விட்டியான ஒரு இடத்துக்கு போக முடியும், அப்பதான் நம்ம இன்னும் விமன் லீடர்ஸ் வருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், விமன்ஸ் லீடர்ஸ்க்கு வந்து இன்னஃப் ரோல் மாடல்ஸ் கிடையாது. நம்ம பாக்குற இப்ப என் ஆர்கனைசேஷன்லயே பார்த்தோம்னா, லாவண்யா தோழர் சொன்ன மாதிரி, எனக்கான விமன் லீடர்ஸ் வித் பிரிங்கிங் தேர் ஓன் குவாலிட்டிஸ் பிரிங்கிங் தேர் ஓன் பெர்செப்ஷன் அஸ் அ விமன் தேர் ஓன் கேலிபர் எனக்கு கிடையாது. ஸோ இப்ப இந்த ஸ்பேஸ்ல நான் இருக்கேன்னா, நீங்க எல்லாம் விமன் லீடர்ஸா இருக்கீங்களா? பி யூ. ஐ வாண்ட் யூ ஆல் டு பிலீவ் வாட் எவர் யூ திங்க், வாட் எவர் யூ டூ இஸ் அப்சல்யூட்லி ரைட். நீங்க வந்து இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. பி அன்அபாலஜெட்டிக்லி யூ. தட் இஸ் சம்திங் வி அஸ் விமன் லீடர்ஸ் நவ் ஷுட் டேக் ஃபார்வர்ட் அண்ட் ஷுட் டூ இட். ஐ ரியலி வாண்ட் டு என் திஸ் பை ஆக்சுவலி சேயிங், இன்டாலரண்டா இருங்க செக்ஸிசம்க்கு மிசோஜெனிக்கு, அது பண்ணே கிடையாது. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் தப்புனா தப்பு தான், பி இன்டாலரண்ட் ஆன் தட். அண்ட் இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா, நீங்க லீடரா இருக்கீங்கன்னா நீங்க நீங்களா இருங்க. உங்களுக்கு இருக்க போற சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே பென் பண்ணாதீங்க. பி அன்அபாலஜெட்டிக்லி யூ வாட் எவர் யூ ஆர். திஸ் இஸ் ஹவ் வி வில் ஃபார்ம் மோர் லீடர்ஸ் ஃபார் விமன் இன் ஐடி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பேசிக்லி வாண்ட் டு கன்க்ளூட் in women in leadership. So thank you so much, and here you go, Professor Kalpana. Thank you so much, Divya. Very, very strong, very passionate speech. Romba pidichathu neenga the many points that you have raised. Adhula neenga something that you told me immediately struck a bell. Adhavadhu neenga sonna oru point vandhu the way society perceives a woman irukkiya. You can be a successful, strong woman in public space. Adhe neram நீங்க வந்து சமூகத்துக்கு நான் வந்து ஒரு சரியான ஒரு அம்மாவாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறேன், ஐ எம் நாட் அன்ஃபெமினின் அப்படிங்கிற, சாரி என்ன வீடியோ, ஓகே, ஐ எம் நாட் அன்ஃபெமினின், ஐ எம் ஆக்சுவலி அ குட் வுமன் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த நேரமும் தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல்ல வந்து நம்ம இருக்கிறோம். திஸ் இஸ் சம்திங் தட் கேம் டு மை மைண்ட் வென் ஐ வாஸ் லிசனிங் டு வாட் யூ ஆர் சேயிங். இப்ப ஒரு அந்த எலெக்ஷன் கேம்பெயின், ஹிலரி கிளிண்டனுக்கும் ஒபாமாக்கும் முதல்ல நடந்த அந்த எலெக்ஷன் கேம்பெயின் இருந்துச்சு இல்லையா, தென் ஒபாமா பிகம்ஸ் த கேண்டிடேட். அந்த பீரியட்ல இருந்து ஹிலரி கிளிண்டனோட எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் ஸ்டடி பண்ண ஒரு அனலிஸ்ட் வந்து ரொம்ப நல்ல அந்த ஜெண்டர் டைமென்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க. எந்த ஒரு இன்டர்வியூலயும் ஹிலரி கிளிண்டன், ஷி மே பி அ ஸ்ட்ராங் உமன், பட் அவங்கள மறுபடியும் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, உங்க மகளோட ஹோம்ஒர்க்கை நீங்க எப்படி, அதற்கான நேரத்தை வந்து எப்படி ஒதுக்குறீங்க? அப்ப பல முறை ஹிலரி கிளிண்டன் திரும்ப திரும்ப வந்து, நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி, நான் என்னதான் வந்து பப்ளிக் ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நான் கெரியர் உமனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஈவினிங்கும் நான் என்னோட மகள் செல்சியாவோட உட்காந்து அவங்க டியூஷனை வந்து மானிட்டர் பண்ணுவேன், நான் கூடவே உட்காருவேன், இல்ல நான் வந்து நல்லா சமைப்பேன், எனக்கு அந்த ஆப்பிள் பை ஏதோ ஒரு ரெசிபி பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்ப வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ரெசிபி? இப்ப நீங்க வந்து கிளிண்டன் இதை வந்து கேட்க வேண்டிய தேவையே இல்லையே. நீங்க கிளிண்டனை வந்து என்ன கேட்கல, உங்க மகளோட நேரம் நீங்க வந்து கொடுக்குறீங்களா, இல்ல நீங்க உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும், இப்படியே ஒரு பொது இயக்கத்துல இருந்தீங்கன்னா வீடு என்ன ஆகுது, சமையல் என்ன ஆகுது அப்படின்னு கிளிண்டனை வந்து யாருமே கேட்கல. ஆனால் ஹிலரி கிளிண்டன் ஹேட் டு ரிப்பீட்டட்லி அஷ்யூர் அஸ் நமக்கு, அதாவது நாமன்னு சொல்லும் போது அமெரிக்கன் பப்ளிக்கு என்ன அஷ்யூரன்ஸ் வந்து கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா, என்னை பார்த்து பயப்படாதீங்க, ஐ மே பி அ பவர்ஃபுல் உமன் பட் ஐ எம் அ டேம் உமன், நான் வந்து ஒரு சாதுவான பொம்பளை, நான் வந்து ஒரு நல்ல குட் வைஃப் அண்ட் குட் மதர். ஏன்னா எனி அதர் உமன் ஆஸ் யூ சே, திவ்யா வந்து சொல்லும் போது ஓன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த துணியில நீங்க நிறைய விஷயத்தை வந்து சொல்லுங்க. பி ஸ்ட்ராங், இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் டோன்ட் அப்பாலஜைஸ், வாட் எவர் யூ ஆர் யூ பி தட் லீடர்ஷிப் ஸ்டைல். பட் ஒரு பெண்ணால அதை வந்து இருக்கவே முடியாது, ஏன்னா எஸ்பெஷலி அது ஒரு எலக்டரல் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது, நான் எப்படி இருந்தால் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வந்து சிக்கிறாங்க. அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி சம்திங் தட் பெண்கள் வந்து பவர்ஃபுல் பொசிஷன்ஸ்க்கு வந்தாலுமே பெண்மைக்கான அர்த்தங்களும் அடையாளங்களும் இன்னும் மாறவில்லை, ஆண்மைக்கான அர்த்தங்களும் அடையாளங்களும் இன்னும் மாறவில்லை.
நீங்க சொன்ன அந்த இன்னொரு ஒரு நல்ல பாயிண்ட், அக்ரெசிவா ஒரு ஆம்பளை இருந்தாலும் அதை நீங்க இன்டெலக்ட் அப்படின்னு மதிக்கிறீங்க. அதே நேரம் அசர்ட்டிவா ஒரு பெண் பேசினால் அது ஒண்ணு வந்து பிஎம்எஸ் ஆக இருக்கலாம், இல்ல இன்னொரு இன்னொன்னு வந்து ஹிஸ்டரிக்கல் உமன் ஆக இருக்கலாம், இல்ல அந்த முத்திரை குத்தி எப்படியாவது அவங்களை சிறுமைப்படுத்த முடியும்னா அப்படி சிறுமைப்படுத்துறோம் அப்படின்ற அந்த அந்த மைக்ரோ அக்ரெஷன்ஸ் எல்லாருடைய ஸ்பீச்லயும் இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே வந்த ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன், வரவேற்கிற விஷயமாக நான் பார்க்கிறேன். தேங்க்யூ சோ மச் திவ்யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் தாட்ஸ். ஷால் வி கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர், எஸ் திவ்யா. ஹாய், மை நேம் இஸ் திவ்யா ஸ்ரீனிவாசன் அண்ட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யூனியன்ஸ் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் women being recognized basically. I've spent the past week in thinking about how to, sorry, now in the English la da pes mudiyum because Tamil is my second language and enala proper as pes mudiyadu. The reason I've been thinking about how to approach this topic for the past weekend, and I want to talk about myself and how I ended up where I am. I'm the executive committee member of Unite, and I just want to talk about myself. So I have a background in maths and physics, and I'm interested in working in anything to do with tech. I landed in India, I found a job, and I went and I visited their office. They are in Chennai. I don't know if they're still open because I left the company. They're in Chennai, and I went to their office, and I was so surprised to find, I thought every woman there had gone on maternity leave or they were on vacation, because I just couldn't fathom a workplace with no women, where I'm the only woman in the entire room. My previous colleges, my schools, my internships, any parties, bars, any place professional or social that I had been to had never been so male dominated, where I was the only woman there, and it simply didn't compute. So I was thinking, okay, fine, whatever, maybe all of the women are simultaneously are on maternity leave because biology works that way. And I decided, fine, whatever, I'm just here to work. I'm just going to say okay to the job offer. And 2 days from when I set foot in the company, I realized I'm going to be so isolated and alienated. And I know, like Marxists talk about isolation and alienation from their labor. This is on top of that. Isolation and alienation almost from my own gender, where I couldn't even perceive myself properly. Na pomblayave, I couldn't even understand if I were a woman, because I lost a sense of identity, because I couldn't see myself reflected in the world around me, in the immediate world around me. It threw me into an identity crisis, one like I hadn't felt before in all my 25 plus years of existence. And I was speaking to one of my male colleagues, he's a Muslim fellow, and I was asking, do you experience a similar sort of alienation? And he was like, he experiences his own microaggressions, and I'm not going to put that down. He was like, people make fun of me because of biryani, because I'm Muslim. And I was like, it's not the same thing. And I realized gender has its priority, because the way we experience microaggressions as women, as a class, is going to be different from different classes of men and how they experience microaggressions. This is what I feel. The alienation I experienced was immense, and like, it's not even, it was a small company. They had like about 20 to 25 members. They were open for about 8 to 9 years. I think it's going to be the 9th year or something. They hadn't hired any women in coding before me. They didn't have an HR, they didn't have any assistants when I stepped foot. That's why it really didn't compute. And I was so surprised to find that the men simply didn't know how to work with a woman who was not their family member. They didn't know how to communicate with a woman who was not their classmate, you know, a casual friend or whatever. I'm your colleague, I'm your peer, and I'm your equal. You cannot ask me, inge eppadi vandha? You cannot ask me, idu kuda theriyama undiya?
you cannot ask me any of these questions. Me and a boss or a family member, a family friend. I did not come here through nepotism. I applied and I got through. I asked him the same thing. Are you one of his cousins? Are you one of the boss's investors? Are you one of the investor's niece or nephew or whatever? They were like, no. I was just asking because I was just curious. And I felt, again, it's the sense of alienation. But as the months went on, somehow they realized that I wasn't a demon. And a couple of months went further on. I asked them for a raise and they refused. I asked them for a raise on the basis that the fellow who was less qualified than me, working in another team at the same level as I am, was earning 10K per month extra. I said, I want to earn the same thing as he is. And they told me, you cannot earn that because you're not working the weekends and you're not working nights. So there are two things here. One is gender pay gap. The other thing is they're making that poor fellow work more hours for a lot less per hour. So that fellow doesn't understand it. I saw it. I'm not interested in working extra hours for fuck all. Sorry. So I decided, whatever, I'm going to keep quiet. I want to have 1.5 years of experience so I can get out of here. 11 months in, they increased the workday by an hour. They did not give us any information before and they refused to give us proper bonuses. It was Diwali time. And they said, what? We are not going to give you extra money. Like if this is the only bonus you're going to have. Also look at our bonus gift that we gave ourselves, 3 Benzes. And that's when I decided these people are not worth my labor. I'm going to leave. And I left the end of the month. So there is a component of me as a working person really having a bad time at a very terrible work environment. And I think this is common for a lot of places. And it wasn't like a big company. This I know thus far we have talked about corporates. I'm not interested in climbing any ladder. I'm not interested in being a manager. I just want to live and I want to survive. I want to have a safe workplace where I just go do what I have to do, go home and have a good life. I'm not interested in being ambitious. And my life has been in that place has been pretty bad. The reason I came to this union is they refused to pay me my final month's salary. They stole my money from me after stealing my time and my work and my energy from me. This is why I ended up in a union. I couldn't form an office level union, which would have been much more powerful. But I decided I'm going to take any protection possible because I didn't have the same access to lawyers as they do. I don't have the same access to capital as they do. I don't have the same access to anything as they do because they're multimillionaires in dollars while I'm not. So the reason why I want to talk about why women need to be in unions is because you're going to get pretty screwed over by the same people who screw over men too. Men simply don't get it. We can work and make the workplace better for ourselves and maybe it will make men's lives better because for me, it's like working hours. Working hours need to make sense. People can't work for 11 to 12 hours per day and then be like, yeah, I'm going to justify the wage gap now. That's just not going to work. It just happens to be wage gap, but I think it's pretty illegal too. Another thing is, I had notes written down. Democratic sexism, isn't that what you said? Democratic patriarchy. We need democratic anti-sexism. We need to band together as women and men because it's both of our problems. And we need to band across companies and across sectors. Because one thing I realized is I'm 2 doors away from ending up in the street. One is class, the other is caste. I'm 90% of working women in India are in the unorganized sector. I'm so lucky to be here. And even being here is pretty bad. So we all need to work together to influence public policy, legal changes, and general society and cultural changes, not just in the world around us, but also in the workplace, at home, and everywhere else, even internationally. If one person goes on strike, we should be able to support them in a way that makes sense. I can't simply say I stand for women because that doesn't mean anything. On the other hand, if me and my colleagues were like,
We are going to support Amazon workers in Arizona as they unionize. That is going to make a bigger impact. Another thing I want to talk about is why unions are important, not just for women. I think women need to become a lot more politically and socially conscious. It's not always going to be about climbing corporate ladders. It's going to be about democratic anti-sexism. We need to make sure that all women come to have the same rights as us who are in the organized sector. So we need to make sure that we all are able to fight for the same maternity benefits. We are all able to fight for doing the work that we want to do without any harassment, any sexism, and any of these other hindrances in our way. One thing is, there is this, there was this Google Alphabet Workers Union. I want to talk about this. So what I read a thing is, why do people in Google need unions? That's what they were saying. Why do they need unions? They're receiving great bonuses. They have swimming pools. They have pool. What is that? That's, you know, that thing that they shoot, whatever. They have a bunch of stuff in their break room that they get to play with, and they have toys. So why do they need a union? But underneath this layer of civility, let's say, lies very, very unethical practices by Google. It's the same thing in India. In India, we are having all of these people doing superficial changes, whereas it has a very strong undertone of illegal activities, like overworking the working people and paying them very less, retrenchment, hiring very young freshers for very, 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 very less to replace these people. And this is all a women's issue, because all workers' issues are women's issues, and women's issues are workers' issues. This is all of our problem. So Alphabet Workers Union was there. So there are yes. So basically, they wanted an ethical use of technology, which is basically that they were protesting that Google was using the software that they were developing for military purposes. I think we should have a say in what we are participating in the software that we are developing and maintaining. For example, Wipro was involved in NRC, in Assam NRC, maintaining and doing like structural maintenance and all of that for their citizenship registry. I think we should have a say in the software that we participate in. Another thing is fair treatment for gender and for racial people and like people of all races. That is another thing that they campaigned for. We should allow all women to set foot into our workplace, not just upper class, middle class women who can speak in good English or whatever. Another thing is free speech. They wanted to be able to speak up properly and unionize freely without legal repercussions from the management at Google. I think people in India also deserve it, because they're very afraid of being blacklisted by companies, which is something that I also got threatened by. They told me, if you tell other people that we fired you this way, you'll get blacklisted. Okay. So that is a thing that we should all be concerned about. We should be able to speak freely about our workplace problems. We should be able to speak freely about the wages we are getting as well, so that we can compare and be like, I can't believe you're getting less. Let me fight with you. So, or let me like go into a meeting with you so we can both talk about our wage discrepancies. It's not that difficult. You just have to talk to each other, and it should be free. It should be allowed. It shouldn't be a taboo. And that's kind of where I am. I think I petered out a little bit, but basically we need to work together, because this isn't an individual's problem that one person in one company can solve. Even if one person in one company or like one company becomes very good, we still have about 100 different companies, 100 different big companies who are still having very bad legal practices or very bad workplace practices. And the startups that at least I'm kind of entrenched in, they take up after these places and they try to be like, okay, we are not like this, but they continue being sexist. They continue having really, really like worse practices
And we need to make sure that we give the empower women and men with legal education and making sure that they know that we are in this together and we are not like, you know, you do that, I'm going to work on gender, you do this, you work on trans issues, you work on caste issues, we need to work on everything together. So we need to work across industries, across companies, pretty much across the country as well. I feel like I lost myself, so I'm gonna end here. Thanks. Thank you, Divya. Thank you so much. Because two of the points that you made, one of the most points, all the points were important. Adil, I just want to highlight two of the points that you made. Towards the end, வந்து நீங்க சொன்ன விஷயம் வந்து இதுல வந்து இந்த சாலரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து there should be no secrecy. நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலா இது வந்து ட்ரேட் யூனியன் பிரின்சிபல் உடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து கலெக்டிவ் பார்கெனிங். எனக்கும் எப்போதும் ஐடி செக்டரை பத்தி இந்த கேள்வி வந்து உண்டு. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் யூனியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இட் இஸ் ஒர்க்கர்ஸ் வர்சஸ் த மேனேஜ்மெண்ட் இல்லையா. அந்த அப்ப ஒரு ட்ரைபார்ட்டைட் அக்ரிமெண்ட்னு வரும்போது கவர்மெண்ட் பிகம்ஸ் அ தேர்ட் ஆக்டர். பட் ஒர்க்கர்ஸ் சொல்லும் போது ஈவன் இஃப் தேர் இஸ் ஹையராக்கி ஒருவருடைய சாலரி என்ன, என்ன பர்க்ஸ், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறது வந்து ஒட்டுமொத்தமாக முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்லையா. பட் இந்த ஐடி போன்ற இந்த செக்டர்ஸ்ல வந்து தெர் இஸ் தட் சச் அன் எம்பசிஸ் ஆன் அ கல்ட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ கல்ட் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் இல்லையா. இப்ப நீங்க வந்து உங்க சேலரிக்காக நீங்க பார்கெயின் பண்றீங்க, வாட் யூ பிரிங் டு த டேபிள், உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்க ஸ்கில் என்ன அப்படிங்கறத நீங்க வச்சு மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து நீங்க தனிப்பட்ட முறையில வந்து வாங்கிக்கிறீங்க. அதை வந்து நீங்க வாங்கிட்ட பிறகு நீங்க அதை வந்து யூ ஆர் ஃபியர்ஸ்லி டிஃபெண்டிங் இட் ஆல் த டைம். அதை நீங்க இழக்க கூடாது. போட்டி வரும்போது புது டேலண்ட்ஸோட புது நபர்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து போயிட போக கூடாது. ஸோ கான்ஸ்டன்ட்லி அஃப்கோர்ஸ் ஒரு டீம் ஸ்பிரிட்டு டீம் கேம்ஸ்னு கம்பெனி வந்து எவ்வளவு பேசினாலுமே இட் இஸ் அ கல்ச்சர் தட் ப்ரமோட்ஸ் காம்படிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் ரிவார்ட். அந்த கல்ச்சருக்கும் யூனியனுடைய ஒரு ட்ரேட் யூனியன் கலெக்டிவ் பார்கெனிங் கலெக்டிவ் ஆர்கனைசிங் பிரின்சிபலுக்கும் இது வந்து ஒரு ஆன்டி தீசிஸ் மாதிரி தான். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் டு unionize in such a way that you are able to break this அப்படிங்கற ஒரு question வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த கேள்வி எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. நீங்க கடைசியாக திவ்யா பேசும்போது சொன்ன விஷயம் வந்து that if your wage is low then I should raise that issue. அப்ப முதல்ல நீயும் நானும் வந்து நம்ம position என்ன அப்படிங்கறத open ஆக வந்து பேசணும். I should not see you only as a competitor, only as a rival. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த neoliberal capitalist modelல your co-worker more than your colleague is your number one rival. ஒரு விதத்துல உங்க கோவர்க்கர் தான் உங்களுக்கான எதிரியாக இருக்கும் போது அப்ப அங்க வந்து அந்த ட்ரேட் யூனியன் பாசிபிலிட்டி ஒரு வாய்ப்பே வந்து முறிந்து போகிறது. அதையும் நீங்க தகர்த்து அதையும் மீண்டும் நீங்க ஆர்கனைஸ் பண்றது இட்ஸ் ரியலி ஹட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் தட் ஒன் பாயிண்ட் அபவுட் ட்ரேட் யூனியன்ஸ். ரெண்டாவது நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் வந்து விமென்ஸ் ரைட்ஸ் அண்ட் லேபர் ரைட்ஸ் வந்து சம்பந்தப்படுத்தி பேசுனீங்க. தட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸலன்ட் பாயிண்ட். அதாவது பெண்களுடைய உரிமைகள் அப்படின்னு இந்த ஐடி ஒர்க் பிளேஸ்ல இட் இஸ் விமென்ஸ் ரைட்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் இன் திஸ் is women's rights are absolutely workers rights. In fact எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐடி செக்டர்ல வந்து பெண்கள் வந்து ஒரு 5 வருஷம் தான் இருந்துட்டு அவங்களோட கெரியர் லாஞ்ச் விட்டியே 5 இயர்ஸ் ஆன் ஆவரேஜ். கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு பிறகு இல்ல குழந்தை பிறந்த பிறகு அவங்க ஐடி செக்டரை விட்டு டிராப் அவுட் ஆறாங்கன்னா the biggest gainer is the IT industry. ஏன்னா from what I have heard reports and so on and research analysis on the IT sector, Indian IT sector, there is a vested interest. Vested interest எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செக்டர்க்குள்ள ஜெனீரிக் ப்ரோக்ராமர்ஸ் மெயின்டைன் பண்றது. அப்போ ஒரு லார்ஜ் பூல் ஆஃப் ஜெனீரிக் ப்ரோக்ராமர்ஸ் யார் வேணாலும் எந்த எந்த நேரத்திலையும் ஈஸிலி அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு புது லாங்குவேஜை வந்து பழகிட்டு அந்த லெவலோட ஸ்கில்ல மட்டுமே ஸ்பெஷலிஸ்ட் இல்ல டீப் டொமைன் நாலேஜை வந்து உள்வாங்கக்கூடிய நபர்களாக அவங்க வந்துடக்கூடாது, முன்னேறிடக்கூடாது. ஏன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த ஸ்கில்ஸ் உள்வாங்கிட்டாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டொமைனாக நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா கட்டாயமாக கூடுதலாக அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் சாலரி அண்ட் பர்க்ஸ் அண்ட் சோ ஆன் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த வேலைக்கான ரிவார்டை வந்து ஒதுக்க வேண்டியிருக்கும். அப்ப இப்ப அந்த ஜெனரிக் ப்ரோக்ராமர்ஸை வச்சுக்கிட்டே வந்து காலத்தை ஓட்டலாம், ஒரு கம்பெனியை ஓட்டலாம். அவங்க வந்து ஹைலி ரீப்ளேசபிள். ஒவ்வொரு புது கிராஜுவேட் வரும்போது எக்கானமிக்குள்ள வரும்போது அவங்கள வச்சு யூஸ் பண்ணும் போது இந்த பிளெக்சிபிலிட்டி மாடல்னால என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ ஹைலி இன்செக்யூர் மாடல். எவ்ரிபடி இஸ் இன்செக்யூர் ஆல் த டைம். இட் இஸ் த்ரூ த இன்செக்யூரிட்டி யூ கீப் காஸ்ட் லோ அண்ட் கேபிட்டலிசம் மேக்ஸ் இட்ஸ் ப்ராஃபிட்ஸ். இப்ப கேபிட்டலிசமோட இந்த கதையை நம்ம வந்து முடிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த அதர் சைடு இஸ் பேட்ரியார்கி.
இப்ப முதலாளித்துவம் ஒரு பக்கம், பெண் அடிமைத்தனம். இப்ப பெண் அடிமைத்தனம் தான் இந்த பேட்ரியாக்கி இங்க எங்க மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, எனிவே ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் மெனி விமன் டிராப் அவுட். அதற்கு குடும்ப காரணம், திருமண காரணம், இன்லாஸ் காரணம், தகுந்த ஒரு சூழல் இல்லாத ஒரு காரணம் அப்படிங்கிற பல மற்ற காரணங்கள் இருக்கு சமூகத்துல. அந்த காரணங்களும் முதலாளித்துவத்துடைய அந்த கொள்ள லாபம் வேட்டையும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு கேபிட்டலிசம் அண்ட் பேட்ரியாக்கி கம் டுகெதர். சோ அப்ப 5 வருஷத்துல பெண்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த பிரச்சனையாக பார்க்காமல், இந்து முதல்ல பேசும்போது ஹவு டு வி பிரிங், ஹவு டு வி ரீடெயின் மதர்ஸ் அப்படின்னாங்க, விமன் மட்டும் சொல்லாமல் மதர்ஸ் நம்ம வந்து எப்படி ரீடெயின் பண்றோம்னா, அவங்களுக்குரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டேலண்ட் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்க்க விரும்புறது இல்லைன்னு மட்டும் சொல்லாமல், இட் டசன்ட் வாண்ட் டு சி இட், இட் டசன்ட் வாண்ட் விமன் டு லாஸ்ட். ஏன்னா விமன் ஆர் தட் ரீப்ளேசபிள் ஹியூமன் கேபிட்டல், ஹியூமன் பூல். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க உங்களை அனுப்ப வேண்டாம், நீங்களே வந்து போறீங்க, ஏன்னா உங்களுக்கு திருமணம் ஆகுது, நாங்களா அனுப்புறோம். அப்ப எங்க இண்டஸ்ட்ரியை நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, அது உங்க சூழ்நிலை, நீங்க போறீங்க, இட் இஸ் யுவர் இண்டிவிஜுவல் சாய்ஸ் டு டிராப் அவுட் அப்படிங்கிற. இப்ப ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங் இல்லையா? அப்ப இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சமூக ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, சோசியல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை வந்து நம்ம கண்ணுக்கு காட்டாமல் மறைக்க கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ லிசனிங் டு யூ ஆல்சோ ப்ராட் தட் மெமரி டு மை ஹெட். அண்ட் இப்ப வந்து இவர் வெல்கின் சொன்னது போல, வி ஷுட் ஹாவ் அ இன்டர்வியூ, ஐ மீன் சாரி நாட் வி ஷுட் ஹாவ் அ க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் இன் விச் எவ்ரிபடி இஸ் பார்ட்டிசிபேட்டிங், அவங்களுடைய views, your responses and maybe asking questions, maybe sharing உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய பதிவுகளையும் நீங்க வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதை வந்து வெல்கம், நீங்க you want to add something or somebody else? வெல்கம் நீங்க இருக்காரான்னு தெரியல. How do we go about doing this interaction? எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தாரு திவ்யா பேசினதுக்கு பிறகு, there should be a question answer session அப்படின்னு. So, கேள்விகள், responses. I think people can unmute and speak. உங்க மைக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கட்டாயமாக பேசலாம் தான் நான் நினைக்கிறேன். இங்க பவர் வந்து கட் ஆயிடுது. So, some people here are suffering from network connectivity issues. But I'm Divya S. I wanted to talk a little bit about some statistics that I had pulled up. Since I kept going on a rant and pretty much on tangents, I kind of lost the track of my own narrative. Point is, I wanted to talk about there is this article that I read from Feminism in India, and it's by I think the author is in attendance, Riyanka Arroy. She wrote that the volume of work has increased in work from home, and this article is based off of a white paper that we released from United. என்னன்னா, தி வால்யூம் ஆஃப் ஒர்க் ஹஸ் ரிலீஸ் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் வி செட் தட் அ லாட் ஆஃப் விமன் ஆன் ஆவரேஜ் ஆர் ஹாப்பி வித் த ஃபிளெக்சிபிலிட்டி. ஷீ ரோட் தட் ஷீ சேஸ் தட் விமன் ஆர் சஃபரிங் ஃப்ரம் இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ் ஹவர்வர் அண்ட் அ லாட் ஆஃப் சில்ட்ரன் ஆர் சஃபரிங் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ஃபிசிக்கல் அப்யூஸ். தெர் இஸ் அ மார்ஜினலைசேஷன் இன் தி இண்டஸ்ட்ரி அண்ட் about even before the pandemic there were about 40% of engineers who were unemployed due to workplace sexism, and she says that people have to balance both domestic work and office work, and it's becoming very very suffocating for a lot of women, and I think that's a very important point that I wanted to touch on, but I kind of like petered out a little bit. Yeah, thank you Divya. Thank you. வேற யாராவது ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் தான் நினைக்கிறேன் நானு. உங்க ரெஸ்பான்சஸ் ஆக இருக்கலாம், வேற கருத்துக்கள், நீங்க விடுபட்ட கருத்துக்களாக இருக்கலாம், வேற பதிவுகளாக இருக்கலாம், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கொஞ்சம் வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கூட நீங்க முன்வைக்கலாம். சாரி, யாரோ வெல்கி நீங்க ஏதோ சொன்னீங்களா? Right now, I can't hear you. I think questions and clarifications are not coming. So, network issue are coming. So, power cut. வேற ஏதாவது questions and answers இருந்துச்சுன்னா யாராவது unmute பண்ணிட்டு பேசுங்க. அதுதான் we can have that.
Post that, Dr. Kalpana will conclude. So, அவங்க ஓவரால் சம் அப் பண்ணுவாங்க. So, அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஏதாவது question and answer இருந்துச்சுன்னா, please raise it. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் வித்யாசாகரன் பேசுகிறேன், இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாரோட டாபிக்ஸ் அண்ட் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயங்கள்ல என்னை யோசிக்கவும் வச்சுது. ரொம்ப நன்றி அதுக்கு. இது க்வெஸ்சன் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக நான் ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல நினைச்சேன். இங்கே மேடம் கல்பனா வந்து சொல்லும்போது ஹிலரி கிளின்டன் வந்த கேள்விகள், அதுக்கு அவங்க சொல்ல வேண்டியிருந்த பதில் பற்றி சொன்னீங்க. இப்போ அது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது ஞாபகம் வந்துச்சு. இங்கே கனிமொழி எம்பி கிட்ட ஒரு டிவி இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சமையல் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து நீங்கள் ஸ்டாலின் கிட்டையும் இதே கேள்வி கேட்பீங்களான்னு பதில் கேட்டாங்க. ஸோ அப்போது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கவங்க மக்கள் நம்மளை எப்படி பார்த்தா விரும்புவாங்கங்கிற ஒரு பொசிஷனில் இருந்து யோசிக்க வேண்டியவங்க கூட இப்படி கேட்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுல ஒரு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மூலமாக வந்ததுனால அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருந்திருக்கலாம். ஆனா அதை அதை கேட்க நினைச்சு அது அதை கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜஸ்ட் அதை ஷேர் பண்ணிக்க நினைச்சேன். வேற கேள்வி எதுவும் இல்லை. மத்தவங்க கேட்கட்டும், எனக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நான் மறுபடியும் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கறேன். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு நீங்க சொன்ன பிறகுதான் இந்த சம்பவத்தை பத்தியே தெரியும். தேங்க்யூ. அத சொல்றதுக்கு துணிச்சல் தேவைப்படும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஹிலரியால சொல்ல முடியல, இல்ல அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த செக்ஸஸ் பார்வை என்னன்னு அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. என்ன ஏன் ஏன் இப்படி போட்டு கேக்குறீங்க அப்படின்னு அவங்களால வந்து சொல்ல முடியாமல் ஷீ ஆல்சோ பிளேஸ் அலாங். அது வேர் தி பீப்பிள் ஆர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இதுல. சோ வேற ஏதாவது கேள்விகள் இல்ல கமெண்ட்ஸ் இல்ல பதிவுகள்? எதுவும் இல்ல அப்படின்னா கேன் வி கன்க்ளூட் திஸ். இந்த ஆன்லைன் மோட்னால யாராவது சொல்ல வரீங்களா இல்ல கன்க்ளூட் பண்ணலாமா எதுவும் தெரியல. ஓகே, எனக்கு ஒரு நான் மறுபடியும் நான் தான் பேசுறேன், வித்யா சார் பேசுறேன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருந்தது. இப்போ ஒரு ஒரு லீடரை பார்க்கும்போது நீங்க ஒரு ஜஸ்ட் சிஎஸ் அஸ் அ உமன் லீடர் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அங்க வந்து உமன்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். இப்போ என்னோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அக்கரன்சஸ் நானும் பார்த்துருக்கேன். ஒரு லீடர் உமனாக இருக்கும்போது வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க கேட்குற கேள்விகளை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காம அந்த ஹிஸ்டரிக்கல் அந்த மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் தான். அது இட்ஸ் நாட் த நார்ம், அட்லீஸ்ட் வேர் ஐ ஒர்க். நாங்கள் வந்து அந்த மாதிரியான இது அதிகமாக பார்க்கறது இல்லை. ஸோ அப்போ வந்து ப்ராபர்லி அந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கனால இருக்கலாம். ஏன் வந்து ஜஸ்ட் சிஎஸ்எஸ் உமன் லீடர்னு சொல்லும்போது நம்மளே வந்து ஏன் சிஎஸ்எஸ் உமன் லீடர்னு சொல்லணும்? சிஎஸ்எஸ் லீடர்ஸ் அப்படின்னு சொன்னால் போதாதா அப்படின்னு எனக்கு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. மேபி அது இன்னும் இந்த க்வெஸ்சன் நான் நானே உட்காந்து யோசிச்சேன்னா அதுக்கான நியாயங்கள் கூட கிடைக்கலாம். பட் தட்ஸ் அ க்வெஸ்சன் ஐ ஹேட். ஐ திங்க் இத ரெண்டு விதத்திலயும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பக்கம் வந்து டு சீ சம்படி ஒன்லி அஸ் எ லீடர் இஸ் ஆல்சோ an important thing. தேவை இல்லாத இடத்துல நீங்க வந்து ஜெண்டரை, நீங்கன்னா நாம சமூகம், தேவை இல்லாத இடத்துல நாம வந்து ஜெண்டரை வந்து முக்கியமாக பார்க்கிறோம். ஆனால் எங்க தேவைப்படுதோ அங்க ஜெண்டரை வந்து கன்வீனியண்டா பார்க்காமலும் இருக்கும். இது ரெண்டு ரெண்டு விதத்திலையும் நம்ம வந்து சமூகம் வந்து நம்ம செய்யற ஒரு விஷயமாக பார்க்க முடியுது. இப்ப சில நேரத்துல ஒரு பெண் வந்து ஒரு போராளியாக இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு கடந்து வந்த ஒரு பாதை இருக்கு இல்லையா. அதாவது இப்ப அவங்க வந்து ஒரு தேர்ட் ஷிப்டையும் ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷிப்டுக்காக ஆபீஸ்க்கு மறுபடியும் வரப்போகும் போது ஐ ஆம் எ லீடர் பட் ஐ ஆம் ஆல்சோ உமன் லீடர்னு அவங்க அப்ப அந்த சூழல்ல என்ன சொல்ல ஒருவேளை வராங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மூன்று மடங்கு வேலையும் சேர்த்து செய்யறேன், சமூகம் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த குழந்தை வளர்ப்பு அந்த மாதிரி குடும்ப பொறுப்புகள் அதையும் செஞ்சுக்கிட்டு நான் இதை செய்யும் போது மேபி ஆஃப்டர் 8 o'clock ஆஃப்டர் 9 o'clock தயவு செய்து எனக்கு போன் பண்ணாமல் இருங்க. ஒருவேளை ஒரு மேல் பாஸுக்கு நீங்க போன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை வந்து
என்னால அத முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க அந்த ஜெண்டர் டைமென்ஷன்ல இருந்து தான் பேசுறாங்க. அப்ப நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எஸ் த வேர்ல்ட் இஸ் அன்ஃபேர் டுடே, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வந்து ஒரு அன்ஃபேர் உலகம் தான். அவங்க மேல் பாஸ் நீங்க வந்து 8 மணி 7 மணிக்கு மேல வந்து போன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். பட் ஒன் மோர் வே டு சீ இட், எந்த பாஸையும் நீங்க ஏன் 8 மணிக்கு மேல போன் பண்றீங்க? ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கான ஒரு நேரம் இல்லையா? அவங்க வந்து அது குடும்ப நேரம்னு மட்டும் இல்லாம அவங்க திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம், பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம், இல்ல அவங்க ப்ரௌஸ் பண்ணி அவங்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கலாம். த கம்பெனி ஷுட் நாட் கன்சியூம் மை லைஃப் இல்லையா? இல்லையா, என்னுடைய வாழ்க்கையை முழு நேரத்தையும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும் போதுதான் என்னால வந்து மாற்று யோசனையில கூட உட்கார முடியலையே. அதுதானே இன்னைக்கு பல பெண்களுக்கான ஒரு சூழல், ஒண்ணு வீட்டு வேலை, இரண்டாவது கம்பெனி வேலை அப்படின்னு சொல்லும் போது. அதனால்தான் பப்ளிக் ட்ரேட் யூனியன் லீடர்ஷிப்ல பெண்கள் வந்து பல நேரம் காணாமல் போகிறார்கள். அதற்கு ஒரு சூழல் வந்து இப்ப ஒரு மாடல் வருது இல்லையா, லீடர்ஷிப் அப்படிங்கறது ஐடி செக்டர்ல இன்னும் கொஞ்சம் மேனேஜரியல் பொசிஷன் சூப்பர்வைசர் பொசிஷன்ல வரும்போது 24/7 யூ ஷுட் பி அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி எம்ப்ளாயியே 24/7, ஏன்னா யூஎஸ் டைம் கான்ஃபரன்ஸ் கால் அது எல்லாமே. அதுக்கு பிறகு லீடர்ஷிப்னா டெஃபினெட்லி 24/7 அப்படிங்கிற ஒரு மாடல் வரும்போது, தட் இஸ் அன் இம்ப்ளிசிட் மேல் மாடல், இட் இஸ் அன்ஃபேர் மேல் மாடல். அதாவது இந்த சமூகம் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரிவிலேஜ், உங்களுக்கு வேற வேலை இல்லைங்கிறதுனால நீங்க அங்கேயும் போட்டி, நீங்க அங்க போட்டி போட்டுக்கிட்டு லீடராக வர முடியுது. ஸோ இட் பிகம்ஸ் அ மேல் மாடல். அப்போ அந்த டெரிட்டரி, அந்த 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 சூழலே பெண்களுக்கு எதிரான பாதகமான ஒரு சூழலாக மாறுகிறது. அங்க பெண்களால ரொம்ப நாள் நிலைச்சு நிற்கவும் முடியாது, தலைவர்களாக போட்டி போட்டுக்கிட்டு வரவும் முடியாது. அப்ப அந்த இது இதுல பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு கன்செஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறத விட இந்த மாடலை உடைங்க அப்படின்னு கேட்கறது பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ், ஏன்னா ஒரு யூனியனாக கேட்கலாம், சிங்கிள் எம்ப்ளாயிஸ் கேனாட் ஆஸ்க், பட் வித்இன் யுவர் யூனியன் அட்லீஸ்ட் நீங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஓபன் பண்ணலாம். இஸ் இட் அ வர்தி மாடல்? இந்த உலகம் வந்து ரொம்ப நம்ம அட்மயர் பண்ணக்கூடிய ஒரு உலகமா? 24 hours என் கம்பெனிக்கு நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாமா, மாற்றி யோசிக்க வேண்டாமா? இப்ப கிரீட்டா தும்பாக் வந்து உங்க என்வாயர்மெண்ட் மாடலையே உடச்சு கேள்வி கேட்கறாங்க இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை நம்ம வந்து மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நான் வந்து எனக்கு வந்து தோணுது. வி கேன் திங்க் லைக் தட். பிரபு வந்து என்ன கேக்குறாரு, ஹவு ஷுட் மேல் எம்ப்ளாயிஸ் ட்ரீட் ஃபேமிலி மேட், எஸ்பெஷலி மதர் ஆர் ஹிஸ் பார்ட்னர் அட் ஹோம் அப்படிங்கிறாரு. அதாவது பார்ட்னரும் ஐடி செக்டர் எம்ப்ளாயியா இருந்தால் அப்படின்னு கேக்குறீங்களா, ஆர் பார்ட்னர் மே ஆர் மே நாட் பி ஐடி எம்ப்ளாயியா அப்படின்னு தெரியல. பட் பொதுவாக நீங்க கேட்கக்கூடிய கேள்வி நான் வந்து எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக், நீங்க உங்க கேள்விய கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கிளியரா புரியும். அதாவது ஹவு ஷுட் யூ ட்ரீட்னா, நீங்க வந்து நீங்க எப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரியவர்களாக நீங்க நடத்துறீங்களா அப்படின்னு ஒரு உள்ள என்ன சொல்றது பரிசீலனை மாதிரி கேக்குறீங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த க்வெஸ்சனுடைய ஃபுல் இது எனக்கு வந்து புரியல, பட் நீங்க அதைதான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கும் உங்க குடும்ப உறவுகளிலும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஈக்குவல் பார்ட்னராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். வசுமதி, இட்ஸ் எ வெரி குட் டிஸ்கஷன், தேங்க்யூ வசு, தேங்க்யூ வசுமதி. சோ அடுத்தது மேடம், இது என் பேர் அனிதா. நான் வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல 16 இயர்ஸா இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி வேற விதமான பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு, ஐ மீன் ஐ ஆல்மோஸ்ட் நாட் ட்ரீட்டட் பிகாஸ் ஆஃப் மை ஜெண்டர். எனக்கு நல்லாவே க்ரோத் இருந்தது, ஐ ஹவ் பீன் ஏபிள் டு சஸ்டெயின். கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவோட இருந்தது. பட் நான் பார்த்துட்டு இருக்க வேலை விடுற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா, ஃபேமிலி கொடுக்குற ப்ரெஷர்னு ஒரு விதமா நான் பாக்குறேன். அது இந்த டிஸ்கஷன்ல கொண்டு வர முடியல. பிகாஸ் அந்த டிராப் அவுட்ஸ் நம்ம பேசுறோம் இல்லைங்களா, அது பாலிசிஸ் இந்த விஷயங்கள்ல ஏதோ சின்ன சின்ன முன்னேற்றம் இருந்தாலுமே கூட ஒரு விதம் முன்னேற்றமே அடையாம இருக்கிற ஒரு விதமா நான் பாக்குறது வந்து ஹோம் தான். அதாவது இப்ப வந்து ஒரு அசோசியேட், அதாவது 3 வருஷம் ஒர்க் பண்றவங்களுக்கு கூட 50,000 ஐடில கிடைக்குது, 50K வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க, அவங்களால மெய்ட் வச்சுக்க முடியுது. ஆனாலும் மெய்ட் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ற சமூகம் இன்னும் இருந்துட்டேதான் இருக்கு. சோ அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம, இல்ல மேனேஜரா இருக்கிறவங்க கூட காலைல 4 மணிக்கு எழுந்து சமைச்சிட்டு வந்துட்டு அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம இருக்கிற பெண்கள் கூட்டம் நான் நிறைய பாக்குறேன். இன்ஃபேக்ட் அவங்க எல்லாமே ஆபீஸ் ஒரு எஸ்கேப் பிளேஸ், அது வந்து அவங்களுக்கான ஒரு சூழலா பாக்குற ஒரு விதமும் நான் பாக்குறேன். அதை பத்தின உங்க கருத்து என்ன மேடம்? அது அதாவது டெஃபினட்டா இது வந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலுமே வருமானம் இருந்தாலுமே வந்து ஒரு ஹையர்டு டொமஸ்டிக் ஹெல்பரை வைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு, அந்த சூழல் கூட இல்லை அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க.
பல இடத்துல இன்னைக்கு டொமஸ்டிக் ஹெல்பர்ஸோட உதவியோட தான் குடும்பங்களும் வந்து ஓடுது. எஸ்பெஷலி அந்த ரெண்டு ஏர்னிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு ஓரளவுக்கு ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப்ஸ்ல இருக்கும் போது குக் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர் இல்லாமல் அந்த குடும்பத்தை வந்து நடத்துவதற்கான வாய்ப்பே வந்து இல்லாமல் இருக்கு. பட் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்ல, அந்த அந்த செல்ஃப் இம்போஸ்ட் ப்ரெஷர் ஆக கூட இருக்கலாம். அதாவது இந்த கில்ட்ங்கிறது இருக்கு இல்லையா, இப்ப வந்து உங்களுக்கு அந்த நான் இதை செய்யலன்னா என் குழந்தைக்கு வந்து நியூட்ரிட்டிவா சாப்பாடு கிடைக்கணும்னா அந்த சமையல நான் தான் செய்யணும், நான் தான் அந்த டிஃபன் பாக்ஸை வந்து பேக் பண்ணணும், அப்படி இருந்தால்தான் நான் வந்து ஒரு நல்ல அம்மா அப்படிங்கிற அந்த செல்ஃப் இம்போஸ்ட் ப்ரெஷர் வருது. செல்ஃப் இம்போஸ்ட் சொல்றதை விட சோர்ஸ் சொசைட்டி இம்போஸ்ட் சொல்லலாம். இந்த செல்ஃபுக்கும் சொசைட்டிக்கும் இடையில இருக்கிற சுவர் எதுவுமே கிடையாது. சொசைட்டி சொல்லக்கூடிய நீ இப்படி இருந்தாதான் நீ ஒரு நல்ல அம்மான்னு சொல்ற விஷயத்த நான் உள்ள வாங்கிட்டேன்ல, எனக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப இந்த வேலையெல்லாம் நான் தான் பார்த்து பார்த்து செய்யணும், இதை நான் பார்த்து பார்த்து செய்யலன்னா அப்ப வந்து வேற யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஏதாவது வித்தியாசப்பட்டுச்சுன்னா உடனே எனக்கு வந்து மனசு உடைஞ்சு போகும். அப்ப இந்த இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, டு பி த பெர்ஃபெக்ட் ஹோம் இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஹோம் மேனேஜராக யூ மே நாட் பி ஒர்க்கிங், நீங்க வந்து சேலரி ஏர்ன் பண்ணக்கூடிய ஹை சேலரி ஏர்னிங் மேனேஜரியல் பொசிஷன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாலுமே ஈக்குவலி ஐ ஷுட் கம்பீட் ஆன் த ஹோம் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த அந்த செல்ஃப் கம் சொசைட்டி ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். சொசைட்டி நம்ம மீது செலுத்தக்கூடிய தாக்கம், நாம் அதை உள்வாங்குறோம். அப்ப இதுல வந்து சரி இது பெர்ஃபெக்டா இல்லைன்னா என்ன, சோ வாட் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மால வந்து கேட்கவும் முடியல. ஏன் என் கணவருக்கு பாதி வேலைகளை கொடுக்க என்னால முடியாதா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்க முடியல. இல்ல ஒரு குழந்தைய இப்படிதான் வளர்க்கணும்னா இந்த மாதிரி இவ்வளவு ஒரு 10 டியூஷன் கிளாஸ்ல நானே கொண்டு போய் விடணும் கூட்டிட்டு வரணும்னா அது இல்லாமலும் ஒரு குழந்தை வந்து வளராதா அப்படிங்கிற கேள்வி என்னால கேட்க முடியாது. ஏன்னா ஓவரால் we are all trapped I feel in some way. அப்ப அந்த அதுல வந்து நீங்க ஒன்ஸ் மோர் ஐ திங்க் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து உங்கள் மத்தியில இன்ஃபார்மல் டிஸ்கஷன்ஸ் நிறைய த்ரூ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எது உங்களுக்கு ப்ரிஃபர்ட் ஒரு மோடாக இருந்தால், நீங்க சொன்ன அந்த சின்ன சின்ன கதைகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இந்து பேசும்போது திவ்யா பேசும்போது நிறைய சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், நான் கூட அதை குடிக்க ட்ரை பண்ண என்னால முடியல. அந்த மாதிரி சின்ன கதைகள் மூலமாக இந்த டைலமா சிச்சுவேஷன்ஸ் வருது இல்லையா, இதை ஒரு பெண் செய்வாளா இதை ஒரு பெண் செய்வாளா, இந்த சூழலில் பெண்ணால் இதையும் செய்து சரியாக செய்ய முடியாது இதையும் சரியாக செய்ய முடியாது ரெண்டையும் செய்தா பேர்ன் அவுட் ஆகும். அப்படி பேசி முடிவுக்கு வரும்போதுதான் இந்த சமூகத்தையே நீங்க வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியும். தென் யூ கேன் கோ ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸ் டு சோஷியல் கிரிட்டிக். சோ அந்த 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 ஃபோர்ஸ் வரணும், ஒரு மொமெண்டம் பில்டிங் இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ இட் த்ரூ யோர் யூனியன் ஆக்டிவிட்டீஸ். யூனியன்ங்கிறது ஒரு தர்ணா போராட்டம் மட்டும் கிடையாது, ஷேரிங் அவர் லைஃப் ஸ்டோரிஸ், நமக்குள்ள ஒரு சிஸ்டர்ஹுட், சாலிடாரிட்டி, காம்ரேட்ஷிப் சொல்லலாம். ஏன்னா சோ மெனி மேல் எம்ப்ளாயிஸ் அப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட கொடுப்பாங்க, வாட் அபவுட் தேர் பிரஷர், வி வாண்ட் தெம் டு பி பெட்டர் ஃபாதர்ஸ் அண்ட் பெட்டர் ஹஸ்பண்ட்ஸ் இல்லையா. ஒரு பொண்ணுக்கு பி அ குட் மதர்ங்கிற ஒரு ஒரு பக்கம் பொறுப்பு இருந்தால், ஆணுக்கு யூ ஹாவ் டு பி அ டீசன்ட் ஃபாதர் அண்ட் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை சமூகம் இதுவரைக்கும் கொடுக்கல, பொறுப்பாளியாக ஆண்களை மாற்றவில்லை. அப்ப அவங்கள மாற்றணும் அப்படின்னா வி ஷுட் பிரிங் தம் இன் டு த கான்வர்சேஷன், அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு காம்ரேட்ஷிப். So through WhatsApp groups, we talk to each other. அதுல சில நேரம் வந்து ஒருத்தரை புண்படுத்துற மாதிரி இன்னொருத்தர் பேசினாலும் இட்ஸ் ஓகே. முதல்ல இருந்து பர்ஃபெக்ட் பொலிட்டிக்கலி கரெக்ட் லாங்குவேஜ் எல்லாருக்கும் வராது, வர வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஷேரிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு யூனியன் ஆக்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பேஸ் மூலமாக நாம கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷனாக மட்டுமே நான் வந்து முன்வைக்கிறேன். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து அந்த கருத்துக்களை ஒட்டுமொத்தமான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாருமே நம்ம வந்து உணரக்கூடிய ஒரு பாயிண்ட், as not only IT employees, as not only trade unionists, but as citizens, நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற கூடிய அந்த மனப்போக்கு இருக்கு இல்லையா, அதாவது குடும்ப வேலை, வீட்டு வேலை, பெண்கள் வேலை, இதை மூணையும் ஈக்குவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், குழந்தை பராமரிப்பு, வீட்டு வேலை, குடும்ப பொறுப்பு, பெண்களின் வேலை, இதை இந்த தொடர்பை நம்ம வந்து எப்படியாவது உடைக்கணும். இந்த தொடர்பை நம்ம உடைக்கலன்னா இந்த பிரச்சனைகளுக்கு எதுவுமே வந்து தீர்ப்பு இல்லை, ஐடி செக்டர்லயும் இல்லை மற்ற துறைகளிலையும் வந்து கிடையாது. பெண்கள் காணாமல் தான் போவார்கள், இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து விட்டு நீக்கி தான் போவார்கள். அதற்கு ஒரு 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 வேலையை நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய இந்த வேலையை, ஒரு வீட்டு வேலைங்கிற சொல்லே வந்து தவறான ஒரு சொல், அதாவது அதை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு சொல்,
நம்ம சோசியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோசியல் ரீப்ரொடக்ஷன், அதாவது சமூக மறு உற்பத்தி. இது கேட்கும் போது ஒரு ஜார்கனாக இருக்கலாம், இது ஏன் சோசியாலஜி ஜார்கனா நான் இங்க கொண்டு வரேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் என்னுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமூக மறு உற்பத்தி அப்படிங்கிற சொல் வந்து எதை சுட்டி காட்டுதுன்னா, சமூகத்தையே தினம் தினமும் உற்பத்தி செய்யக்கூடிய அடிப்படையான வேலையை சுட்டி காட்டுகிறது. பெண் வேலை இல்லாது குழந்தை பராமரிப்போ, முதியோர் பராமரிப்போ, இல்ல சமையல் வேலைகளோ, வீட்டு வேலைகளோ, அது வந்து ஒவ்வொரு நாடும் நம்ம லேபர் பவரை ரீஜெனரேட் பண்ணுது இல்லையா. இப்ப உழைப்பு சக்தி அப்படிங்கிறது சாயந்தரம் ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஓய்ந்து போய்விடுகிறோம். அப்ப அந்த குடும்ப சூழல் என்பதுதான் நமக்கு மறுபடியும் குடும்பத்துல நமக்கு உணவு கிடைக்குது, தூக்கம் கிடைக்குது, மனசுக்கான அந்த உல்லாசமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது, பிசிக்கல் ரெஸ்ட் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது. இது எல்லாம் இல்லாமல், டிஃபன் பாக்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து லேபர் பவரை வந்து செலுத்த முடியாது. தினம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது எந்த கம்பெனியாக இருந்தாலும், இது வந்து தொழிலாளியாக இருந்தாலும், ஐடி செக்டரா இதுவா இருந்தாலும், கச்சையாக நீங்க வந்து பிழியப்படுறீங்க. கச்சையாக பிழியப்படுறீங்கன்னா உங்க லேபர் பவர் வந்து என்ன ஆகுது, உங்க சக்தி வந்து என்ன ஆகுது அப்படின்னா உறிஞ்சி எடுக்கப்படுகிறது. அதை மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். நாம் அப்படின்னா இன்னைக்கு அந்த உற்பத்தியை யாரு செய்யறாங்க, குடும்பத்தில் பெண்கள் செய்யும் வேலை அதனை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான நிலைமை இருக்கு. அப்ப அந்த வேலை வந்து ஒரு பெண் ஒரு ஒரு வீட்டு வேலைங்கிற சொல்லால நம்ம எப்படி சொல்ல முடியும், அதனுடைய முக்கியத்துவத்தையே அது வந்து அடக்காது. அதற்கான சொல்லுதான் வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய அடிப்படையான சமூகத்தையே மறு உற்பத்தினா எவ்ரிடே ரீப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய இந்த வேலை வந்து வாழ்வுக்கே பிழைப்பிற்கே அடிப்படையான ஒரு வேலையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது பெண்ணின் பொறுப்பு என்னும் அந்த அந்த திங்கிங்கை நாம வந்து உடைக்க வேண்டியிருக்கிறது. அந்த பொறுப்பை மறுபடியும் மூன்று நபர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. மூன்று நபர்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நபர் அரசு, இரண்டாவது தனியார் துறை, பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயர்ஸ், உங்க ஐடி கம்பெனி எல்லாரும் அதுக்குள்ள வருவாங்க, எம்என்சில இருந்து சின்ன சின்ன கம்பெனி வரைக்கும் வருவாங்க. மூன்றாவதாக குடும்பத்தில் இருக்கும் ஆண்கள். குடும்பம்னாலே இனிமேல் நம்ம பெண்கள் சொல்லக்கூடாது, குடும்பத்தில் இருக்கும் ஆண்கள். சோ ஆண்கள் குடும்ப ஆண்கள், குடும்ப பெண்கள் நம்ம சொல்ற மாதிரி குடும்ப ஆண்கள் ஒன்று, இரண்டாவது ஐடி செக்டர் கம்பெனி, தனியார் துறை கம்பெனிகள் அண்ட் அரசு, மூன்றும் சேர்ந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து பெண்ணின் பொறுப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து உள்வாங்க வேண்டியிருக்கு. அண்ட் நீங்க பலருமே வந்து சொன்னது போல வந்து ஒரு பல இந்த மீடியால நீங்க வந்து நிறைய இந்த இமேஜை வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா. முக்கியமாக மாற்றியத்து டைம்ல வந்து இந்த இமேஜை வந்து போடுவாங்க, ஒரு தேவதை மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு கையில கரண்டியை வச்சிருக்காங்க, ஒரு கையில குழந்தைய தூக்கியிருக்காங்க, ஒரு கையில லேப்டாப் வச்சிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது. இப்ப அந்த இமேஜ் வந்து வி ஷுட் நாட் செலிப்ரேட், அதை நாம் கொண்டாட வேண்டிய ஒரு பிம்பமே கிடையாது. அதை சொல்லிட்டு நீ எவ்வளவு செய்யறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில நம்ம வந்து மீடியா வந்து போர்ட்ரே பண்றாங்கன்னா அதை தான் நம்ம முதல்ல உடைக்கணும். அவ்வளவு விஷயத்த ஒரு பெண் ஏன் செய்யணும், வை ஷுட் எனிபடி டூ சோ மச், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவ்வளவு விஷயங்களை ஏன் செய்யணும், அந்த பொறுப்புகளை நம்ம பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா. அப்ப அந்த அந்த ஒரு அது முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு நமது இன்னைக்கு மீட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டேக்அவேயாக நான் வந்து பார்க்கிறேன். எல்லா துறையிலும் நமது வேலைகளை வந்து ஒரு பக்கம் ஒரு கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவமும், இன்னொன்னு இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளினால் லாபம் அந்த வேறுபாடுகளை வளர்த்துவிடும் ஒரு ஆணாதிக்கமும் இருக்கு. பல செக்டர்ஸ்ல அந்த முதலாளித்துவமும் ஆணாதிக்கமும் கைகோர்த்து கொள்கிறது. அதை நீங்க வந்து ஐடி செக்டர்லயே பார்க்கலாம். நிறைய முறை நீங்க பேசும்போது சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக அது ரொம்ப அழகா சிறப்பா இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்க. அந்த கைகோர்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நான் முறியடிக்க போகிறேன், அதுதான் வந்து ஒரு ஒரு யூனியனுடைய, எந்த யூனியனாக இருந்தாலும், ஐடி மட்டும் வேற வித்தியாசமான யூனியன் கிடையாது, எனி யூனியன் ஹாஸ் டு டூ தட். நீங்க வந்து ஒரு முதலாளியை மட்டும் எதிர்க்கக்கூடிய நாட்கள் வந்து முடிந்து விட்டன. அந்த துறைக்குள்ள அந்த செக்டருக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன், ஒர்க்கர்ஸ் மத்தியில எம்ப்ளாயிஸ் மத்தியில இருக்கக்கூடிய அங்க டெமோக்ரஸி இருக்கா. திவ்யா சொன்னது போல நீங்க வந்து செக்சிசம்க்கு எதிராக, ஆணாதிக்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டமும் சேர்ந்துதான் நடக்க வேண்டும். அது வந்து எந்த அளவு, அதாவது வேஜ் இஷ்யூவை விட இது வந்து கம்மி முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. அப்ப இதை அப்புறம் கவனிச்சுக்கலாங்க, இதை வந்து அப்புறம் நம்ம வந்து பேசலாம். இது இதுவா இப்ப முக்கியம், வேலை போறதுதான் இப்படி முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அதை முதல்ல நம்ம எல்லாருமே நிறுத்தணும். இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஸோ இன்டர்னல் டெமோக்ரஸி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வித் இன் அவர் ட்ரேட் யூனியன்ஸ், வித் இன் அவர் கம்பெனிஸ், அமங் அவர் எம்ப்ளாயீஸ் அண்ட் இன் அவர் பப்ளிக் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த இதோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு எப்படி நம்ம இந்த வேலை சூழலை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற பெண்ணுக்கும் ஆணுக்கும் சாதகமான மோர் ஹியூமேன், மோர் இகாலிட்டேரியன், நாட் ஓன்லி ப்ரோ உமன், மோர் ஹியூமேன், மோர் ஹியூமானிட்டேரியன்
அண்ட் புட்டிங் பீப்புள் அபவ் ப்ராஃபிட்ஸ். இது வந்து ஏன் மற்ற செக்டர்ஸ்ல சொல்லும் போது ஐடி செக்டர்ல சொல்ல முடியாதா? ஐடி செக்டர்னா இட் சுட் பி அபவுட் ப்ராஃபிட்ஸ் தானா? ஸோ புட்டிங் பீப்புள் அபவ் ப்ராஃபிட்ஸ்ங்கிறது எந்த செக்டருக்கும் தேவை. அப்பதான் நீங்க வந்து இந்த பிளானட்டையே மாற்றி அமைக்க முடியும். ஸோ அதையும் அந்த ஒரு அந்த பார்வையை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சின்ன சின்ன போராட்டங்கள் செய்யும் போது இந்த பெரிய பார்வை, லார்ஜர் பிக்சர்னு சொல்றோம் இல்லையா, அந்த லார்ஜர் பிக்சரை வி ஷுட் நாட் மிஸ் இட், வி ஷுட் நாட் ஃபர்கெட் இட். ஸோ இந்த வாய்ப்புக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வெல்கின் வந்து எனக்கு ஜஸ்ட் டூ டேஸ் முன்னாடி சொல்லும் போது எனக்கு நேரமே இல்லை, இந்த மார்ச் 8 சமயத்துல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், காலையில ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னேன் நான், கொஞ்சம் பிஸி போட்டேன். அதுக்கப்புறம் சரி சரி நான் கட்டாயமா வந்துடுறேன், பிகாஸ் ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அண்ட் ஐ ஹவ் அ ஸ்டூடெண்ட் ஹூஸ் ஆல்சோ டூயிங் ரிசர்ச் இன் ஐஐடி ஆன் த ஐடி செக்டர், ஸோ அண்ட் ஜெண்டர் க்வெஸ்சன் வித் இன் த ஐடி செக்டர். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் வெல்கினுக்கும் எனது நன்றியையும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி. நான் அருண் பேசுறேன், யுனைடெட் ஜாயின்ட் செக்ரட்டரி. முக்கியமா கல்பனா அவர்களுக்கு நன்றி, சொன்ன மாதிரி ரெண்டு நாள் தான் கொடுத்தோம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும், இவங்க மொத்தமா ஈவெண்ட்டே அவங்க தான் கண்டக்டும் பண்ணாங்க இன்னைக்கு. ஸோ பிக் பிக் தேங்க்ஸ் டு ஹர் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கடைசியில. யூ நியூ ஹவ் இட் கேம் அபவுட் வெரி பேஷனேட் ஸ்பீச்சஸ், lot of lessons for men, women, I mean everything as an organization, unite to pull our what structural changes we'll have to bring in. So lot of lessons for all of us. So thank you everyone for joining in, and yeah, happy Women's Day, I guess. thank you. Working Women's Day, I'm sorry. Happy International Working Women's Day tomorrow, and thank you everyone for joining in. The video will also be out on Facebook and Instagram. See you all in some other event. Thank you, Kalpana. Yeah, hi. Thank you.